அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நமது மண்டல அளவிலான பட்டிமன்ற நிகழ்வின் அரையிறுதி சுற்று ஒன்றில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது முன்னாள் ஜேசி இந்தியாவின் முன்னாள் செயலாக்க உதவித் தலைவர் ஜேசி செனட்டர் பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இன்றைய சிறப்பு நடுவர் இன்றைய நடுவர் அவர்கள் நமது மண்டலத்தின் முன்னாள் மண்டல தலைவர் ஜேசி ஜி எஃப் சந்திரமோகன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இரு அணியினரையும் மிக சிறப்பான ஒரு வாதத்தை எடுத்து முன்வைக்க வந்திருக்கக்கூடிய இரு அணியினரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய மண்டல அளவிலான பட்டிமன்றத்தில் வரவேற்புரை வழங்க நமது மண்டலத்தின் மண்டல இயக்குனர் திட்டங்கள் ஜேசி நடராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மண்டல தலைவர் அவர்களே. மண்டல அளவிலான பட்டிமன்றம் முதல் அரையிறுதி சுற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் ஜேசி செனட்டர் என் பாலசுப்ரமணியம், பாஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஜேசி இந்தியா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் நடுவர் ஜேசி எச்ஜிஎஃப் பி சந்திரமோகன் பாஸ் ஜோன் பிரசிடென்ட் சார் அவர்களையும், வள்ளியம்மை அணியிலான சுகமே அணியின் அணி தலைவரையும் அந்த அணியினரையும், கார்த்திகா என்னும் சுமை, கார்த்திகா சுமை அல்ல, கார்த்திகா என்னும் சுமையே என்ற அணியின் சார்பாக பேச இருக்கும் அணி தலைவரையும் அந்த அணியின் உறுப்பினர்களையும், மேலும் இந்த நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பிற்கு ஜூம் வழியாக சிறப்பிக்க இருக்கின்ற பார்வையாளர்களையும், மண்டல மற்றும் கிளை ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி தலைவர் அவர்களே. நன்றி மண்டல இயக்குநர் திட்டங்கள் அவர்களே. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க ஜேசி சேலம் சூப்பர் கிங்ஸ் இயக்க கலையில் இருந்து ஜேசி நிதர்சனா. என்ன நேம்ல இருக்காங்க? நிதர்சனா சார், ப்ரொஃபசர் விஜயகுமார் இருக்கார் பாருங்க சார். ஓகே பேசுங்க, நிதர்சனா பேசுங்க. நிதர்சனா மேம், உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நிதர்சனா கேக்குதுங்களா? உங்களோட வாய்ஸ் வரலீங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. பேசுங்க. ஹலோ, என்ன பண்றா?
ஹலோ ப்ரோக்ராம்ஸ் ஜெட்பி சொல்லுங்க என்னானாங்க ஜெட்பி ஒரே நிமிஷம் ஜெட்பி சிவசங்கர்ங்கிற நேம்ல இருக்காங்க பாருங்க அத கோஹஸ் கொடுங்க சார் ஆடியபிள் சார் ஆ பேசுங்க நிதர்சனா பேசுங்க ஹலோ கேக்குது பேசுங்க சார் ஸ்டார்ட் பண்ணலாமா சார் ஸ்டார்ட் பண்ணுங்க ஹலோ சார் மண்டல 17 நடத்தும் பட்டிமன்றத்தின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன் ஜேசிஏ சேலம் சூப்பர் கிங் சார்பாக மாலை வணக்கத்தோடு தொடங்குகிறேன் 2005 ஜேசிஏ தன்னோடு இணைத்து கொண்டு படிப்படியாக பல்வேறு பதவிகளை கிளை அளவிலும் மண்டல அளவிலும் சிறப்பாக செய்து 2012 ஆண்டில் மண்டல தலைவராக ஆனார் மேலும் தொடர்ந்து ஜேசிஏ இந்தியாவின் தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் 2014 இவிபியாகவும் பதவி வகித்துள்ளார் 2015 முதல் இன்று வரை சர்வதேச அளவில் ஜேசிஏயில் பல்வேறு பொறுப்புகளை இருந்து திறம்படம் செயலாற்றி வருபவர் ஜேசிஏயில் பல்வேறு விருதுகளை அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார் குறிப்பு சொல்லும் என்றால் 2016 ஜேசிஏ உலக காங்கிரஸில் நமது மண்டலத்தின் தனி ஒருவராக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெற்று நமது மண்டலத்தின் 17 சிறப்பு சேர்த்துள்ளார் மேலும் 2018 நவம்பர் மாதத்தில் எவரெஸ்ட் மலையில் அடிவாரத்தை சென்று அடைந்தவர் இதுவரை 50 மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்தவர் அதோடு இல்லாமல் ஜேசிஏ இந்தியாவின் தேசிய பயிற்றுனராக பல்வேறு பயிற்சிகளை வெற்றிகரமாக நடத்தி வருபவர் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஜேசிஏ நடத்தும் எல்லா விதமான கருத்தரங்க மாநாடுகளில் தொடர்ந்து பங்கேற்று வருபவர் திருமதி சசிரேகாவை மணந்தவர் பிரித்துனை இனிய மகனாக பெற்றவர் திருப்பூரின் புகழ்பெற்ற ஏற்றுமதி பின்னலாடி நிறுவனத்தின் உலகமெகும் கிளைகளை நிறுவி வெற்றிகரமாக நடத்தி வரும் வெற்றியாளர் அவர்தான் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் நமது மண்டல 17 உலகம் சுற்று வாலிபர் ஜேசிஏ செனட்டர் என் பாலசுப்ரமணியம் அவர்களை இந்த பட்டிமன்றத்தின் அறிமுகம் செய்து படுத்துகிறேன் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நிதர்சன அவர்களே இன்றைய நடுவர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க ஜேசி ஈரோடு மெட்ரோ இயக்கக்கிலிருந்து ஜேசி அனிதா அவர்கள் தேங்க்யூ சார் தன்னுடைய 25 வருடம் பயிற்சியாளராக இருந்த காலத்தில் சுமார் 5000 மேற்பட்ட பயிற்சி வாய்ப்புகளை எடுத்துள்ளார் தான் கால் பதித்து விடாத துறைகளே இல்லை எனலாம் 12 வருடங்களாக ஆர்டி அலுவலக பணியாளர்களுக்கும் 10 வருடங்களாக கூட்டுறவுத்துறை பணியாளர்களுக்கும் பயிற்சி பட்டறைகளை எடுத்துள்ளார் சுமார் 20,000 மேற்பட்ட கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஊக்கப்பயிற்சி எடுத்துள்ளார் மேலும் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஊழியர்களுக்கும் பேங்க் ஊழியர்களுக்கும் மற்றும் பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ்களுக்கும் பயிற்சி கொடுத்துள்ளார் தன்னுடைய பயிற்சியில் ஐஸ் பிரேக்கிங் பிரெயின் ஸ்ட்ராமிங் கேம்ஸ் லெக்சரிங் அண்ட் எல்சிடி பிரசன்டேஷன் உத்திகளை கையாளுவதில் வல்லவர் திறமையான பயிற்சியாளர் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஏனெனில் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எய்ட்ஸ் அவேர்னஸ் மற்றும் இன்டர்வியூ டெக்னிக்லையும் வல்லவர் இது மட்டும் இல்லாமல் குடும்ப நல ஆலோசகராகவும் உள்ளார்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 வருடம் தன்னை ஜேசிஐயில் உறுப்பினர் ஜேசிய ஈரோடில் உறுப்பினராக இணைந்தார். அடுத்தடுத்த வருடங்களே பல பதவிகள் பல விருதுகள் அது குறிப்பிடத்தக்கது. 1993 ஆண்டு அவுட்ஸ்டாண்டிங் லைன், 1994 அவுட்ஸ்டாண்டிங் ஜேசி, நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் ஜேசிஐ இந்தியாவிடம் மெரிட்டோரியஸ் விருது பெற்றுள்ளார். ஜேசி சி வித்யா, பாஸ் ஜோன் டைரக்டர் ஜேசி ரெட் விங் அவர்களை கரம் பிடித்து ஜேசி சி ஜஸ்வந்த் என்ற மகனையும் சி ரக்ஷனா என்ற மகளையும் வரமாக பெற்றுள்ள இன்றைய நடுவர் ஜேசிஐ ஹெச்ஜிஎஃப் பி சந்திரமோகன் முன்னாள் மண்டல தலைவர் மண்டலம் 17 அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி அனிதா அவர்களே. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜேசி உலகின் கதாநாயகன் ஜேசி செனட்டர் ஜேசி பாலசுப்ரமணியம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மண்டல தலைவர் அவர்களே. அனைத்து ஜேசி நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். குறிப்பாக இந்த அரையிறுதி சுட்டு பட்டிமன்றத்தை நடுவராக நடத்த காத்திருக்கும் முன்னாள் மண்டல தலைவர் திரு ஜேசிஎஜிஎஃப் சந்திரமோகன் அவர்களுக்கும், சுகமே என்ற அணியை தலைமை தாங்கி இன்று பல சுகங்களை நம்மோடு பகிர காத்திருக்கும் என் இனிய ஜேசிஐ நண்பர் திரு வள்ளியம்மை அவர்களே, சுமையே என்ற அணியை அதையும் சுகமாக நமக்கு அளிக்க காத்திருக்கும் ஜேசி செனட்டர் கார்த்திகா வெங்கட் உள்ளிட்ட அணி உறுப்பினர்களே, இந்த இனிய மாலை வேளையில் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜேசி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். கரெக்டா இன்னைக்கு வந்து இந்த ஜேசிஐ பட்டிமன்றத்திற்கு ஒரு சூட்டான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லணும். தமிழக அரசு வந்து 10ஆம் வகுப்புல இருக்கிற அனைத்து மாணவ மாணவியர்களும் வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து இன்றைய கல்வி முறை குழந்தைகளுக்கு சுகமா இல்ல சுமையா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்ற டிஸ்கஷன் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பேசணும்னா சுகமே அப்படிங்கிற அணி தான் வந்து இன்னைக்கு மேலோங்கி இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. ஆனா சுமையே அப்படிங்கிற அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ கடுமையான போட்டியா இருக்கும். எந்த அணி வெற்றி பெற்றாலும் கண்டிப்பா இன்றைய கல்வி முறை நம்மளோட குழந்தைகளுக்கு அவசியமான ஒன்று அப்படிங்கிறது வந்து நமக்கு நிதர்சனமா தெரிய வருது. அதைய வந்து திறம்பட கையாள்வதற்கு முன்னாள் மண்டல தலைவர் பல பட்டிமன்றங்களில் நடுவராகவும் பேச்சுக்கலை பட்டறைகளில் பயிற்சிகளாகவும் இருந்தவர் கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு அருமையான இங்க பட்டிமன்ற விவாதம் காத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட சேர்ந்து நானும் அதை ரசிக்க காத்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த கல்வி முறை சுகமா சுமையா அப்படிங்கிற விஷயத்த பேஸ் பண்ணி என்ன ஒரு புது கருத்தை வந்து உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறத வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம கல்வி முறை வாழ்க்கைக்கு பயன்படியாக இருக்குதா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய எப்பவுமே விவாதக்கூடிய ஒரு பொருளா இருந்தது. நண்பர் ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து பல தேசிய உறுப்பினர்களுக்கும் தெரிஞ்சவர். அவர் வந்து ஒரு எப்பவுமே அவரோட அந்த ப்ரொஃபஸர் குரூப்ல இருக்கக்கூடிய டிஸ்கஷனை எப்பவுமே வந்து முகநூல்ல ஷேர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்வி அது சார்ந்த விஷயங்களை பத்தி அவர் பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இங்க எல்லா நண்பர்களிட்டும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கல்வி முறை இந்தியாவில இருக்குதா அப்படிங்கறது வந்து எப்பவுமே எல்லாரும் நம்ம வந்து யோசனை பண்ணிக்கூடிய விஷயம். ஆனா அந்த கல்வி கிடைக்கிறதே வந்து இன்னைக்கு அபூர்வமா இருக்க காலத்துல அதை எப்படி வந்து நம்ம பயன்பாட்டுக்கு உபயோகமான ஒரு கல்வி முறையா மாத்தலாம் அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன எண்ண பகிர்தலா அவர் வந்து கொடுத்திருந்தாரு. அதாவது 5 வயசுல நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறோம். 22-25 வயசுல பாத்தீங்கன்னா டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும். வரும்போது பாத்தீங்கன்னா ஆயுள்ல 1/2 வருஷம் நம்ம ஆல்மோஸ்ட் கழிச்சிருப்போம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே மறுக்க முடியாது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலக அறிவுகள் வந்து ரொம்ப கம்மியாகவும் முழுக்க மனப்பாடம் செய்யக்கூடிய திறனோடு மட்டும்தான் வந்து வெளியில வர்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கஷ்டமா ஏத்துக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. அந்த மாதிரி மனப்பாடம் செய்தது எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 GB ஸ்டோரேஜ்ல இருக்கிற பென்ட்ரைவ்ல நம்ம வந்து அடக்கிடலாம் அப்படிங்கறத வந்து அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. 5 GB பென்ட்ரைவ் தான் வந்து நம்ம 25 வயசு வரைக்கும் என்ன டிகிரியில சேர்ந்து என்ன படிக்கிறோமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு வந்து கொடுத்துருது அப்படிங்கறது வந்து ஒரு
ப்ரொஃபஸர்ஸோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஆனா அதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனதுல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணம் பகிர்வுது. அதை நீங்க வந்து எப்படி உங்களோட குழந்தைகளுக்கு, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கறதே வந்து இந்த கல்வி முறையோட மாற்றத்துல வந்து ஒரு சின்ன பங்களிப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கரிக்குலம் வச்சிருக்கிறோம், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த் அல்லது வந்து டிப்ளமோ, அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஒரு யூஜி, அதுக்கப்புறம் ஒரு பிஜி, இப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செட் ஆஃப் கரிக்குலம் வச்சிருக்கோம். ஸோ இந்த கரிக்குலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா கொடுக்குது அப்படின்னா, நம்ம ஒரு மக்கப் பண்ணி அந்த மக்கப் இருக்கிறத க்வெஸ்சன் ஆன்சரா நம்ம வந்து எக்ஸாம்ல எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு கற்பனையான ஒரு கல்வி முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன விவரிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 வயசுல எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா 5 வயசுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கல்வி முறை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் எல்லாமே வந்து நாள் முழுக்க விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு கல்வி முறை இருந்ததுன்னா நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு குழந்தைகளை அனுப்புறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 5 வயசுல இருந்து 8 வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான கரிக்குலமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தால் எப்படி இருக்குன்னு எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் அங்கேயே கிடைச்சிரும், பேட்டு பாலு அதை பிடிச்சி விளையாடுறது என்னென்னலாம் வந்து பேசிக்கா ஒரு மேக்ஸ் ஒரு இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஹோம் லாங்குவேஜ் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களும் பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு என்ன சொல்றதுனா இன்ட்ரெஸ்டோட வந்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி முறையோட சேர்த்து இதையும் நம்ம வந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம்னா 6 நாளும் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறக்கூடிய அளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு கல்வி முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் 1 நாள்னாலும் இதை மாற்றம் பண்ணி அவங்களுக்கு வந்து முழுக்க விளையாடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அழுகிற அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு வர்றதை தாண்டி ஸ்கூலுக்கு நானே வாலண்டியரா போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கல்வி முறையை மாத்தினா ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாருமே வந்து அந்த கல்வியை கத்துக்குவாங்க அப்படிங்கறதுதான் வந்து இந்த புது கான்செப்டோட ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி 7-8 வயசுக்கு பின்னாடி எல்லாருமே வந்து இந்த விளையாட்டான கல்வி முறையை வந்து பயின்றாங்கன்னா யார் வந்து இன்ட்ரோவர்ட் யார் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். யார் வந்து ரொம்ப மக்கள் கூட பழகிறாங்க அதிகமா, யார் வந்து அவங்களோட தனித்தன்மையா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து அதிகமா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டுகளை நம்ம பிரிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரே விளையாட்டை ஒரே இதை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்காம அப்படியே ஒரு ரொட்டேஷனா வந்து விளையாட்டை கற்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு விளையாட்டுலயும் அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வந்து கிடைக்குது அப்படிங்கறது வந்து ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டோம்னா அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து மேக்ஸும் கத்துக்குவாங்க அப்படிங்கறது வந்து இந்த ஒரு புது கல்வி முறையில் ஒரு சின்ன விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12-13 வயசு ஆகும்போது அவங்களுக்கு நிறைய கலைகள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கலாம். பெண்களாக இருந்துச்சுன்னா கூட பின்றது, பியானோ, பெயிண்டிங், கராத்தே, அப்புறம் அதுவும் சேர்த்து மியூசிக், டான்ஸு, அதோட ஸ்போர்ட்ஸ். இதில் வந்து இந்த விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உணவுகளும் வந்து அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் அதே மாதிரி அதில் இருக்கிற சயின்ஸ் பேக்ரவுண்டு இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து டே டு டே நம்ம வேலைகளில் வந்து செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இது ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்க எல்லாமே வந்து அந்த டே டு டே லைஃப்பை வந்து ஒரு என்கரேஜிங்கான சுச்சுவேஷனோட கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 17-18 இயர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு போக வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனி அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்களோ அப்படி வந்து அவங்கள அனுப்பிச்சு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு எஜுகேஷனை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு சின்ன ஐடியா. இது வந்து கண்டிப்பாக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது அட்லீஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் லெவலுக்குனாலும் நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா
இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இல்லாட்டியும் இன்னொரு 20 வருஷம் கழிச்சினாலும் அந்த என்ன சொல்றது அப்படின்னா க்வெஸ்சன் ஆன்சர் பேஸ்டு லைஃபா இல்லாம இந்த ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து ஒரு லைஃப் லேர்னிங் பாத்தா இருக்கும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஸ்கூல் காலேஜ் அப்புறம் அந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு இண்டிவிஜுவலா இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கல்வி முறைய எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட இன்டெலெக்சுவல் லெவல் அவங்களோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம் அப்படிங்கறது வந்து நிறைய டைம் கவனிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லெசன்ஸ், ப்ராக்டிக்கல் லைஃப் லேர்னிங் ஸ்கில்ஸ், ப்ராக்டிக்கல் டீச்சிங் இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து நம்ம அட்வான்டேஜா இருக்கும். நம்ம எந்த இடத்துல நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப சுப்பீரியரா இருப்போம் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எவ்வளோ சீரியஸாகவும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட நாலேஜ் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஸோ இன்னைக்கு வந்து அது மாதிரி கத்துக்கிற குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் வந்து சிச்சுவேஷன் அமையுது, அது எப்படியெல்லாம் வந்து அவங்க சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, அது எப்படியெல்லாம் அவங்கள வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ள போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த பட்டிமன்றத்துல வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஒரு தீர்ப்பை அளிப்பார் நடுவர் அப்படிங்கிறத வந்து உங்களோட சேர்ந்து நானும் இருந்து பார்க்க போறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி மண்டல தலைவர் மதிவாணன், பல சிக்கல்கள் இருந்தாலும் இந்த மண்டலத்தை வந்து ஜெய்சி இந்தியாவில் முதல் மண்டலமாக பல ஈவெண்ட்ல நடத்தி எல்லாத்தையும் வந்து அந்த ஜெய்சி இந்தியாங்கிற அந்த ஸ்பிரிட்டோட கொண்டு போயிட்டு இருக்காரு. பட்டிமன்றத்தை வந்து இன்னைக்கு அறுதி சுட்டு 1 வரைக்கும் கொண்டு வந்த ஜோன் டைரக்டர் ப்ரோக்ராம்ஸ் நடராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்க அனைத்து ஜோன் கவர்னிங் போர்டு மெம்பர்ஸ் மற்றும் அனைத்து இயக்க கிளையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை எல்லாம் இதே ஒரு இணையதள ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சிறப்பு விருந்தினர் அவர்களே. தங்களது உலக அனுபவத்தின் காரணமாக எடுத்துரைக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களுமே மிக சிறந்ததாக இருந்தது. நன்றி. இதுல ஒரு சிறிய குறிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல ஆல் பாஸ் அப்படின்னு அறிவிச்சதுக்கும் நம்ம செலக்ட் பண்ண இந்த தலைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலோட இந்த மேடை முறைப்படி நமது நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது. தேங்க்யூ. மண்டலத்தின் தேசிய இந்தியா மண்டலம் 17 ஒரு ஆற்றல் வாய்ந்த இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட வெகு சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய மண்டல தலைவர் தேசிய செனட்டர் எஸ் மதிவாணன் அவர்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்வினை பல்வேறு கட்டங்களாக நடத்தி இன்று அரையிறுதி சுற்று வரை கொண்டு வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மண்டலத்தின் இயக்குனர் டாக்டர் எம் நடராஜன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்ல பல தகவல்களை நம்மிடையே பரிமாறிக்கொண்ட நமது இந்திய ஜேசிக்களின் முன்னாள் துணைத் தலைவர், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட், ஜேசி செனட்டர் என் பாலசுப்ரமணியம் அவர்களே, இன்று 2 அணியாக நல்லது ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய கல்வி முறை குழந்தைகளுக்கு சுகமே என்ற அணியின் கீழ் பேச இருக்கக்கூடிய ஏசி கோயம்புத்தூர் காஸ்கோவினுடைய உறுப்பினரும் இந்த அணியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஜேசி வெள்ளியம்மை அவர்களே, டைமண்டிலிருந்து அந்த அணியின் சார்பிலே பேச வந்திருக்கக்கூடிய ஜேசி வெங்கடேஷ் அவர்களே, சேலம் சூப்பர் கிங்ஸின் சார்பில் பேச வந்திருக்கின்ற ஜேசி பவித்ரா அவர்களே, இல்லை இல்லை, குழந்தைகளுக்கு இன்றைய கல்வி முறை சுமையைதான் என்று சுகமாக நம்மிடையே சொல்ல வந்திருக்கக்கூடிய சேலம் ஹானர்ஸினுடைய ஜேசி செனட்டர் ஜேசி கார்த்திகா வெங்கட் அவர்களே, ஈரோடு எட்ஜினுடைய ஜேசி ராஜ்குமார் அவர்களே, ஜேசி கிருத்திகா ராம்குமார் அவர்களை நாமக்கல்லை சேர்ந்தவர் இவர் அவர்களுக்கும் இந்த
நிகழ்ச்சியினை ஒருங்கிணைக்கக்கூடிய ஜே சி ஜெகதீஷ் ஈரோடு அவர்களுக்கும் ஜே சி சபரிநாதன் சேலம் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை இவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மண்டல தலைவர்கள் வெகு அழகாக சொல்லிவிட்டார்கள். இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கும் நம்முடைய இந்த பட்டிமன்றத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று வெகு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பு என்றே நான் கருதுகின்றேன். காரணம், குழந்தைகளுக்கு இன்றைய கல்வி முறை சுகமா என்று கேட்ட பொழுது ஒரு சம்பவம் என்று ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு முறை டெல்லியிலே ஒரு பள்ளியிலே அந்த ஆங்கில பாடத்திற்கான தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வுடைய விடைத்தாளை திருத்தும் பொழுது இந்த ஆங்கில ஆசிரியை ஒரு விஷயத்தை பார்த்தார்கள். இன்று நாம் நம்முடைய செல்பேசியிலே எஸ்எம்எஸ் கொடுக்கும்போது பல சொற்களை மிக மிக சுருக்கமாக பல்வேறு முறைகளால் நாம் அதை நிரப்புகிறோம். முழு வார்த்தையினுடைய முழு ஸ்பெல்லிங் என்று சொல்லக்கூடிய முழு எழுத்துக்களையும் நாம் அதில் அடிப்பதில்லை. அதுபோல் அந்த எஸ்எம்எஸ் லாங்குவேஜிலே அந்த பையன் தன்னுடைய முழு தேர்வினையும் எழுதியிருந்தார். அதை பார்த்த உடனே அந்த ஆசிரியருக்கு கோபம் வந்து விட்டது. என்ன இப்படி நீ ஆங்கிலத்தை எழுதியிருக்கிறாய், இது சரியான ஆங்கிலமா, இதனால் படிக்க முடியுமா என்று அவனை கேட்ட பொழுது அந்த மாணவன் ஒரு பதிலை சொன்னான். ஆசிரியர் அவர்களே, உங்களுக்கு இது படிக்க தெரியாவிட்டால் நான் அதற்கு பொறுப்பில்லை. இந்த பள்ளியிலே எந்த மாணவன் கையில் வேணுமானாலும் இந்த பேப்பரை கொடுங்கள், தப்பு தவறு இல்லாமல் படிக்கலாம் என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் சற்று வியப்பாக இருந்தது. அதுபோல வேறொரு வகுப்பிலிருந்து 2-3 மாணவர்கள் வரைக்கும் வரவழைத்து அந்த அவருடைய விடைத்தாளை கொடுத்தார்கள். அவர்கள் அதை பார்த்து எந்தவித தடையும் இல்லாமல் வெகு சிறப்பாக படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மாணவன் சொன்னார், ஆசிரியர் அவர்களே, நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் பிறந்தவர்கள் அல்ல, அதுக்கு முன்பாக பிறந்தவர்கள், ஆகவே உங்களுக்கு இந்த மொழியை புரியாது ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார். அப்படி இன்று படிப்பை கூட பல மாணவர்கள் சுகமாக மாற்றி இருக்கிறார்களா என்று என்பதுதான் மிக ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்திலே தேவையில்லை, எல்லாமே இந்த நமது இந்த கூட்டம் நடைபெறுவது போல் பல விஷயங்கள் இன்று நாம் இணையதளத்தின் வாயிலாக பகிர்ந்து கொள்வதற்கு மிக வாய்ப்பாக இருக்கிறது. அது போல இன்று நமது ஒரு புதிய பாடத்திலே எப்படி இருக்கிறது என்று நமது பாலசுப்ரமணியம் அவர்கள் தெரிவித்தார்கள். அதுபோல் சொன்னால், ஒரு அரசனுடைய குழந்தைகளுக்கு எந்த கல்வியும் போதிக்க முடியவில்லை, அவர்கள் மிக குடும்பத்தன்மைக்கு நாட்டமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கதை ஒன்றை ஒன்றுதான் பிடிக்கும். அந்த காலத்திலே நம்ம இப்போல தொலைக்காட்சிகள் எல்லாம் இல்லை, கதை ஒன்றுதான் பிடிக்கும். ஒரு குரு கதை வாயிலாகவே அந்த குழந்தைகளுக்கு அத்தனை ஞானத்தையும் போதித்தார் என்பதற்கு அந்த கதையை கண்டிருந்த கதை. அப்படி இன்று பல்வேறு வெளிநாட்டிலுமே கூட ஸ்டோரி டெல்லர் என்ற ஒரு பதவி, கதை சொல்வோம் என்ற பதவிக்கு மிக அற்புதமான சம்பளம் கொடுத்து நிறைய ஊதியம் கொடுத்து அவர்கள் அமர்த்தி இருக்கிறார்கள். என்ற குழந்தைகளுக்கு கதை கற்பதில் ஆர்வம் அதன் வாயிலாக சொல்லிக் கொடுக்க முடியலாம். அப்படி செய்தால் சுகமாகவே இருக்கும் என்பது ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால், சுமையா என்று கேட்டால், ஆமாம், நிச்சயமாக சுமைதான் என்று சொல்லவும் கூட முடியும். ஏனென்றால் எல்லா மாணவர்களுக்கும் இன்று பெற்றோர் வாயிலாகவும் ஆசிரியர் வாயிலாகவும் திணிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அவன்தான் முதல் மாணாக்கனாக வர வேண்டும், முதலில் வர வேண்டும் என்ற அந்த மன அழுத்தம் அவனுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு பிடித்த விஷயங்களை அவன் நேரம் செலுத்த இயலாமல் இந்த பள்ளி பாடங்களையே தொடர்ந்து பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதை அவன் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாணவனுக்கு இருந்து வருகிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் இன்றைக்கு பள்ளி செல்வது ஒரு ஓட்டமாகவே மாறிவிட்ட ஒரு காலமாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை மற்றொரு குழந்தைகள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். என்னுடைய குழந்தை சேர்ந்தவனா, பக்கத்து குழந்தை அதிக மதிப்பெண் பெற்று விட்டார், நீ ஏன் மதிப்பெண் பெறவில்லை என்று அவனுக்கு அந்த ஒப்பிடுகளுக்கு வாயிலாக அவனுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக அவனுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்திலே இருக்கிறது. அப்படி பார்க்க போனோம்னால் இது சுமை என்று சொல்லுகின்ற விஷயங்களும் இருக்கும். ஆக இந்த இரண்டு அணிகளுக்குமே வெகு சாதுரியமாக பேசக்கூடிய பலவிதமான அவளுக்கு தேவையான புள்ளிகளும் அவளுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கின்றன. இந்த பட்டிமன்றம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நான் முன்பே உங்களுக்கு முன் பகிர்ந்திருக்கின்றேன். நம்முடைய அந்த அதற்குண்டான அந்த ரூல்ஸ், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் விதிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பகிர்ந்திருக்கிறோம். அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் நிச்சயமாக பேசுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக இந்த பட்டிமன்றத்தை முதன் முதலாக துவக்க வருவர் கோயம்புத்தூர் காஸ்மோவை சேர்ந்த ஜே சி வள்ளியம்மை அவர்கள். சுகமே என்ற தலைப்பின் கீழ் இந்த விஷயத்தை அவர் துவக்க இருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தை அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 5 நிமிடங்கள். 4 நிமிடம் ஆனவனே நம்முடைய மண்டல
இயக்குனர் அவர் எச்சரிக்கை மணி ஒன்றை கொடுப்பார். 5 நிமிடங்களில் அவர் பிடித்து விட வேண்டும். இதுதான் அந்த மணி ஓசை. உங்களுக்கு தெளிவாக நினைக்கின்றேன். வள்ளியம்மை அவர்களே, தயாராக இருக்கிறீர்களா? பேசலாமா? ஆரம்பிக்கலாம். வணக்கம். தொட்டனை தூரும் வளர்க்கேணி, மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு என்று வள்ளுவன் வாக்கை கூறி என் வாக்குவாதத்தை ஆரம்பிக்கின்றேன். பொதுவாக காலங்கள் மாறும், கவிநயம் மாறும், அதே போல்தான் மாறுதல் என்றும் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி முறை அப்படிங்கிறது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல குருகுலம், இப்பொழுது இன்றைய சூழ்நிலைக்கு, இன்ற விஞ்ஞான யுகத்துல, இந்த நவீன யுகத்துல எந்த மாதிரி வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி வந்து கல்வி முறைகள் மாறிக்கொண்டு வருகின்றன. நம்ம ஊரோடு தான் ஒற்று வாழ வேண்டும், நான் மட்டும் தனியா அப்படிங்கிற மாதிரி நம்மளால இன்றைய காலகட்டத்துல இருக்க முடியாது. நம்மளுடைய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க எக்ஸ்போஷர் ஆகணும், இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுடைய திறமைகள் வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்கான தகுந்த முறையிலதான் இன்றைய கல்விமுறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமா ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கல்விமுறை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதரால நிர்ணயிக்கப்படுகிறது இல்ல, அதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுல நானும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற முறையிலதான் இன்னைக்கு நான் பேசுறேன். நானு உங்களுக்கு ஏஐசிடி அப்ரூவல் கமிட்டில நானும் ஒரு மெம்பர். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு அதுல எப்படி இருக்கணும், இந்த குழந்தைங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும், பிசிக்கலா எப்படி இருப்பாங்க, மென்டலா எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது பலவிதமான ஆய்வுகள் செய்துதான் அந்த கல்வி முறைகள் வந்து காலத்திற்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எந்த சூழ்நிலைக்கு இந்த கல்வி முறை தேவையோ, அதாவது அந்த காலகட்டத்துல வந்து ஹார்ட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு அது தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவைப்படுது. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் தான். ஒரு 10 வயசு பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்றான். 11 வயசு பையன் நீங்க பாத்துருப்பீங்க கரூர்ல, அவன் வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ற அளவுக்கு அவனுடைய நாலேஜ் எக்ஸ்போஷர் லெவல் வந்து இன்னைக்கு இருக்கு, அதுதான் உண்மை. அது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்வி முறைகள் சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு, அவங்க எந்த கல்வி முறையில வேணாலும் படிக்கலாம், எந்த மொழியில வேணாலும் படிக்கலாம். அந்த மாதிரிதான் கல்வி முறை வந்து இன்னைக்கு திட்டப்பட்டு இருக்கு. ஐபி சிலபஸ் வேணுமா, சிபிஎஸ்இ சிலபஸ் வேணுமா, ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வேணுமா, எந்த சிலபஸ் வேணாலும் அந்த குழந்தைகள் வந்து அவங்களால வந்து என்ன பண்ணிக்க முடியும், சாய்ஸ் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நம்மளுக்கு அந்த நம்ம காலகட்டங்கள் அதெல்லாம் கிடையாது. குழந்தைகளுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு, அவங்களால எந்த முறையில் கல்வி கற்க முடியுமோ அந்த முறையில அந்த கல்வியை அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது இல்ல எனக்கு எவ்வளவுதான் பணம், எனக்கு இதுலதான் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி கல்வி முறை இருக்கு. இல்ல எனக்கு இந்த மெத்தட்ல தான் படிக்க முடியும்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி கல்வி முறை இருக்கு. ஆப்பிள் அப்படிங்கறது ஆப்பிள் தாங்க சார், அதை வந்து எந்த அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்வி முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது கடவுள் ஒண்ணு, நம்ம கும்பிடுற முறைகள் வேறு அப்படிங்கிற மாதிரிதான். சோ இன்றைக்கு குழந்தைகளுக்கு வந்து இன்றைய கல்வி முறை வந்து கண்டிப்பாக வந்து சுகம் கொட்டரக்கூடியதான். ஏன்னா அவங்க வந்து எது தேவையோ அதை தேர்வு செய்து கொள்ளலாம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நம்ம இந்தியாவில மட்டும்தான் ரெண்டு வகையான டீச்சிங் இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரெடிஷ்னல் டீச்சிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட் ஸ்மார்ட் கிளாஸ் டீச்சிங் சொல்லுவாங்க. போர்டு டீச்சிங் மாதிரி ஒரு பவர்ஃபுல் டீச்சிங் வேர்ல்ட்ல எதுவுமே கிடையாதுங்க சார். ஏன்னா ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா ஸ்கொயரா ரைட்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், லெப்ட்ல இருந்தும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப போர்டு டீச்சிங்ல வந்து அப்படியே உங்க மனசுல பதியும். சோ ஃபண்டமெண்டல்லாம் வந்து உங்களுக்கு போர்டு டீச்சிங் முறையில வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதே இது ஒரு 3D வியூல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேர்ச்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன டெக்னாலஜி வந்துட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஸ்மார்ட் கிளாஸ். சோ நம்ம இந்தியாவில மட்டும்தான் நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், ரெண்டு விதமான டீச்சிங் இருக்கு. ரெண்டு செகண்ட் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டி டீச்சிங், இந்த டோட்டல் டீச்சிங் சொல்லுவாங்க. 10th வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி வந்து இந்தியா மட்டும்தாங்க சார். ஏன் கேட்டீங்கன்னா எல்லா விதமான உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜும் எல்லா சப்ஜெக்ட்லயும் கிடைக்கும் உங்களுக்கு. தி டோட்டல் டீச்சிங் சொல்லுவாங்க அதை. சோ பிசிக்ஸும் தெரியும், கெமிஸ்ட்ரியும் தெரியும், பயாலஜியும் தெரியும், சயின்ஸும் தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் தெரியும், எல்லாமே அவங்க படிப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்கு 10th வரைக்கும். அதனாலதான் இது வரைக்கும் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா 10th வரைக்கும் அவங்களுக்கு எல்லா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபண்டமெண்டலா நம்ம கொடுத்துடுறோம். 10th அப்புறம் அவங்களுக்கு எது தேவையோ, எதுல அவங்களுடைய நாலேஜ் இருக்கோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். டைவர்சிபிகேஷன் அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு குழந்தைங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்க. ஒரு பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கறது நம்ம காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சவங்க இப்ப அழகா பாத்தீங்கன்னா பைஜூஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த வெப்பேஜ் எல்லாம் எப்படி உங்களுக்கு பிதாகரஸ் தீரம் வருதுங்கிறது ரொம்ப அழகா சொல்றாங்க. இன்னும் ஜோக்கா சொல்லணும்னா சொல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு குழந்தைய நான் ஸ்கூல் போறப்ப கேட்டேன், ஏஐனா என்னமா அது எப்படிமா அப்படின்னு. அந்த குழந்தை அழகா சொன்னிச்சு, மேடம் நான் ஒரு தப்பு பண்ணினேன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா அடிப்பாங்களா, அடிச்சா எங்க அடிப்பாங்க, அடிச்சா அது வீங்குமா வீங்காதா அப்படிங்கறத நான் ஏஐல போட்டு பார்த்துருவேன். அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களோட எக்ஸ்போஷர் லெவலுக்கு வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
எந்த விதமான மொழியில வேணாலும் படிக்கலாம், தாய்மொழியிலையும் படிக்கலாம். ஏன்னா எல்லா இன்ஜினியர்ல இருந்து மெடிக்கல்ல இருந்து எல்லாமே தாய்மொழி. ஏன்னா நான் வந்து தாய்மொழியில ஒரு படிச்ச ஒரு 12th வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்ச பொண்ணு தான் சார். யூஜி பிஜி பிஹெச்டி மூணு யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் நான். சோ வந்து மொழிங்கிறது வந்து ஒரு பேரியர் கிடையாது, பணம்ங்கிறது ஒரு பேரியர் கிடையாது. நீங்க அடுத்து தேர்வை பத்தி சொல்லுவாங்க, பொதுவா தேர்வுங்கிறது கண்டிப்பா வேணும், ஏதாவது ஒரு ஒரு முறை வேணும் இல்ல. இப்ப நம்ம ஏன் பட்டிமன்றத்துக்கு எப்படி வர்றோம், குவாலிபிகேஷன் ரவுண்ட் வச்சுதானே எடுக்கிறாங்க நம்ம, உங்களுக்கு அதுக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க, குவாலிபிகேஷன் ரவுண்ட் வைக்கிறாங்க. சோ நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு டார்கெட் இதுதான் அப்படின்னு அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தேர்வு முறை தேவை. அதனால நான் வந்து அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகத்தையே இன்னைக்கு நம்ம கையில கொண்டு வந்து வைக்கிற இந்த கல்வி முறை சுகமானதே சுகமானதே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி வள்ளியம்மை அவர்களே, நல்ல பல கருத்துக்களை இன்னைக்கு அருமையா முன் வச்சிருக்காங்க. நான் அவங்க சொன்னாங்க ஒரு மூணு விஷயம், அவங்க யூஜி பிஜி அப்புறம் டாக்டரேட் பண்ணிருக்காங்க கோல்டு மெடலிஸ்ட், கண்டிப்பா அவங்களுக்கு படிப்பு சுகமா தான் இருந்திருக்கும், அதனாலதான் இவ்வளவு தூரம் அவங்க படிச்சு மேல வந்திருக்காங்க. அது கஷ்டம் நினைச்சிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுடைய கல்வியில பண்ணிருக்க முடியாது. நிறைய கருத்துக்களை சொன்னாங்க, இருக்கிற காலகட்டத்துல குழந்தை என்ன மொழியில் படிக்கிறதோ அந்த மொழியில் படிக்கலாம், எந்த முறையை விரும்புகிறதோ அந்த முறையில் படிக்கலாம். இன்னைக்கு குழந்தை கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டியது இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கல்வி முறை மாறுதலாக இருக்கிறது, இந்தியாவில் ஒண்ணுதான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பத்தாவது வரை கல்வி இருக்குன்னு பல்வேறு கருத்துக்களை வெகு அற்புதமா சுகமே என்பதற்காக வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. இல்ல இல்ல அது வந்து சுகம் அல்ல, இது வந்து சுமைதான் அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு ஒரு அற்புதமான பேச்சாளர். நான் கடந்த வருஷம் சேலத்துல உங்க பேச்சு கேட்டிருக்கேன், பட்டம் வெடிச்சு தள்ளாங்க, நிறைய பல கருத்துக்களை வந்து வெடிச்சு தள்ளாங்க. ரொம்ப அற்புதமான தமிழ்ல அவங்க அவங்களுக்கே அப்படித்தான ஒரு தமிழ் பாடி போன வருஷம் நான் புதுசா பார்த்தேன், வெடிச்சு தள்ளாங்க. வாங்க ஜேசி செனட்டர் கிருத்திகா வெங்கட் அவர்களே, உங்க தலைவியா சுமையை பதிவிட்டு சொல்ல. கல்வியை அறிவாக பெற்று ஒவ்வொரு துறையிலும் விஞ்ஞானியாக சிறந்து விளங்கும். ஹலோ, மியூட் ஆயிருக்கேன் சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? கல்வியை வரமாக பெற்று ஒவ்வொரு துறையிலும் விஞ்ஞானியாக சிறந்து விளங்கும் எனது எதிர் அணியினருக்கும், தன்னுடைய சுய அறிவை மட்டுமே பயன்படுத்தி பேச வந்திருக்கும் எனது அணியினருக்கும் நடுவர் அவர்களை உங்களுக்காக எழுதியிருக்கேன். கேளுங்க, சந்திரன்ல கால் பதிச்சது வேணாம்ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அந்த சந்திரனையே தன்னோட பேரா வச்சிருக்கிறதா இந்த சந்திர மோகன். எப்படி இருக்குங்க? மண்டல தலைவர் மற்றும் துணை மண்டல தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒரு வீட்டுல வந்து தீ புடிச்சு எரியுது, எரிஞ்ச உடனே எல்லாம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூட்டு கூட்டு கூட்டுன்னு வீட்டுல கையில கிடைச்ச சாமான் சட்டை எல்லாம் எடுத்துட்டு வெளில ஓடுறாங்க. அந்த வீட்டுல இந்த சின்ன பையன் என்ன பண்ணனும், அசால்ட்டா உரல தூக்கிட்டு வெளில போயிட்டான். என்ன அவங்க அப்பாவுக்கு செம்ம சாத்து, என்னடா நீ பாட்டுக்கு அசால்ட்டா உரல தூக்கிட்டு வந்த அப்படின்ட்டு கேக்குறாரு. ஏப்பா, இது என் ஸ்கூல் பேக் விட வீட்டுக்கு கம்மிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயா, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கல்வி சோம. அப்புறம் கல்விங்கிறது வந்துட்டு அறிவு சார்ந்து இருக்கணும், அறிவியல் சார்ந்து இருக்கணுங்க. ஐயா, ஒரு காடுன்னு இருக்குங்க, காட்டுல விலங்குகள் மட்டும்தான் இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த விலங்குகள்ல வந்துட்டு நிறைய விலங்குகள் இருக்கு, சிங்கம் புலி குதிரை மானு முயல் எல்லாமே இருக்கு, குரங்கு எல்லாமே இருக்கு. இப்ப சிங்கத்தை போய் மரத்துல ஏறுனா ஏறுமா? இதே குரங்கு கிட்ட சொல்லுங்க, உடனே ஏறும். அதே மாதிரி மாணவர்கள் கிட்ட ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் என்னென்ன தனித்திறமை இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்களே, அதை கூட பார்க்க மாட்டாங்க. இந்த கல்வி நிர்வாகம் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காம எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே காமன் தான், இதான் நீ படிக்கணும், இதான் நீ எழுதணும், நீ மக்க பண்ணிதான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரே டைப்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இது வந்து எங்க ஐயா வந்து சுகமா இருக்கு? இதெல்லாம் கூட விட்டுருங்க ஐயா, ப்ரீ கேஜிக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ப்ரீ கேஜிக்கு ஃபர்ஸ்ட் வேற ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு மாறின ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மாற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எத்தனை வயசுலங்க அந்த குழந்தை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்? இப்ப நான் நிறைய அம்மாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தை வயித்துல இருக்கும் போதே பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, பாவம், அதோட சொம வயித்துல இருக்கும் போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெத்தவளுக்கும் சொம, வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் சொம ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயா அந்த இடத்துலயே. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஐயா, போகாம பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான், நம்ம வாய்தான் சும்மா இருக்காதே எங்க போனாலும் பேசுமே. அந்த பையன் தம்பி உன் பேர் என்னடா அப்படின்னு அமைதியா இருந்தான். என்னடா படிக்கிறானா அமைதியா இருந்தா? உடனே அவங்க அம்மா அவன் யாருக்கும் பேச மாட்டாங்க அப்படின்னாங்க. ஏமா என்னமா ஆச்சு அப்படின்னு,
இல்லைங்க அவனுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் சைக்காட்டிஸ்ட காட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 10 வயசு பையனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு அதனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவனோட கல்வி வந்து எவ்வளவு தரமான கல்வியா இருக்குதுன்னு பாத்துக்குங்க ஐயா. அடுத்தது ஸ்கூல் அட்மிஷனுக்கு போனேன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போறோம் 40,000 ஃபீஸ் சொல்றாங்க சேர்ந்து கட்டிட்டு வந்துடுறோம், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போறோம் 60,000, தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறோம் 80,000. என்னையா வருஷம் வருஷம் ஃபீஸ் 20,000 சேர்ந்துகிட்டே போகுதுன்னு கேட்டா, எஜுகேஷன் டெவலப் ஆகுதுங்க ஸ்கூல் டெவலப் ஆகுதுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி வாசப்படி விட்டு இறங்கி வந்து பார்த்தா ஸ்கூலை சுத்தி பில்டிங்கு, இப்பதான் தெரியுது ஃபீஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் கூட விடுங்க, என்ன போன வருஷம் இங்க கிரவுண்ட் இருந்துச்சு இந்த வருஷம் காணானா, அங்கதான் பில்டிங் இருக்குல்ல அப்படின்றாங்க. சரி அப்ப எங்கதாங்க கிரவுண்ட் இருக்குன்னு, நீங்க நிறுத்தி இருக்க வண்டி எடுத்தீங்கன்னா அதாங்க கிரவுண்ட், அங்க வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு பேசிக்கா வந்து இந்த பிடி பீரியடே இல்லாம போயிடுச்சுங்க ஐயா. நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்துல பிடி பீரியட்னே ஒரு பீரியட் தனியா இருந்துச்சு. அந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாம் லீவ் போடாம உடம்பே சரியில்லைனாலும் ஸ்கூலுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம், அந்த டைம் வந்து என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காகவே அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்ப எல்லாம் பிடி பீரியடுங்கிறது டைம் டேபிள்ல கூட இல்லையா இப்ப இருக்கிற ஸ்கூல்ல. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்தியா வந்து ஒலிம்பிக்ல இன்னமும் தங்கப்பதக்கம் வாங்கல அப்படின்னா அது காரணம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க ஐயா. 5 விளையாதான் 50 விளைய போது, திடீர்னு 25 வயசுல நீ போய் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கடனா எப்படி வாங்குவான். சரி அடுத்ததா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒண்ணு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா வந்து நான் சொல்றேன், அடுத்ததா வந்துட்டே ஒரு காம்போ பேக்கன் உனக்கு கண்டிப்பா சீக்கிரமா வரப்போதா ஐயா கல்வி முறையில. என்னன்னா அதே ஸ்கூல்லயே குழந்தை பெற்றாதான் அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன், கல்வியும் மருத்துவமும் சேர்ந்து ஒரு காம்போ பேக் மாதிரி டெலிவரி பண்ண போது நம்ம அதுக்கு வேற வழியால தலையாட்டிதான் ஆகணும், ஏன்னா நம்ம பிள்ளைக்கு அங்க வந்து இடம் கிடைச்சே ஆகணும். சரி எல்லா குடும்பையும் தாண்டிக்கிட்டா மும்மொழிங்கிறாங்க, 3 வயசுல கட்டாய எல்கேஜி அட்மிஷனுங்கிறாங்க. சரி போங்கடா அப்படின்னா டுவெல்த் முடிக்கும் போதே நீட்டுங்கிறாங்க. நான் டுவெல்த்துக்கு படிக்கிறதா நீட்டுக்கு படிக்கிறதாயா, 19,000 பேர் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க ஒருத்தம் கூட பாஸ் ஆகவே இல்ல, ஆனா அந்த நீட் நிறுவனம் வந்துட்டு 5 கோடி ரூபாய் வருமானம் தீட்டி இருக்குதுயா. 10th முடிச்சோடனே 11th போறது மாணவர்கள் சதவீதம் வந்து வெறும் 56% தான் இருக்கு, மீதி 54% மக்கள் மாணவர்கள் எங்கயா போனாங்க. கல்வி சுகமா இருந்துச்சுன்னா 100% கல்வி தேர்ச்சி தானே பெற்று இருக்கும். என் அணியினை பொறுத்த மட்டில் தன்னார்வத்தையும் தொழில் திறமையும் விளையாட்டையும் ஊக்குவிக்காத இந்த கல்வி சுமையே 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 இருக்கும் வாதத்தை முடிச்சிடும். அருமை அருமை கார்த்திகா அவர்களே, சின்ன சின்ன வாதங்களா வந்து நிறைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. நல்ல கதை ஒன்று சொன்னாங்க, உரலை தூக்கி போனோம் ஸ்கூல் போய் இடையை விட உரல் இடம் கம்மியா தான் இருக்குது பையன் தூக்கிப்பா அப்படி ஒரு, அதை விட ஒரு உரலை விட அதிகமான ஒரு சுமையை இன்னைக்கு வந்து புஸ்தகம் போட்டே சுமந்துட்டு போறான் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை ஒன்று சொன்னாங்க. ஒரு விஷயத்த சொன்னாங்க, குரங்குக்கு மரையாள தெரியும் சிங்கத்துக்கு மரையாள தெரியுமா, அப்ப சிங்கத்துக்கும் குரங்குக்கும் ஒரே மாதிரி பாடம் சொல்லி கொடுத்தா வந்து பாடம் சரியா இருக்குமா, இந்தியான கல்வி முறை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு, தனித்திறன்களை வந்து கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிப்பதற்கான வந்து ஒரு கல்வி முறை இன்னைக்கு இல்லை, அதனால வந்து பொதுவான ஒரு பாடம் வச்சு அது சிங்கத்துக்கும் சுமையாதான் இருக்கும் அது குரங்குக்கும் சுமையாதான் இருக்கும், குரங்குக்கு பிடிச்ச பாடத்தை குரங்குக்கு சொல்லும் சிங்கத்துக்கு பிடிச்ச காற்றுக்கு சிங்கத்துக்கு சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒலிம்பிக் தங்க வாங்க முடியாது போனா ஸ்கூல்ல பிந்தி வீரடி எல்லாம் எங்க போய் விளையாண்டாதானே ஒலிம்பிக்க போவான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்படி ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இதெல்லாமே சுமையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான நிறைய வாதங்களை எல்லாம் முன் வைத்திருக்காங்க. இதுக்கு பதில் சொல்றதுக்கு நண்பர் கரூர் டைமண்ட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியாளர் இவரும், நிறைய விஷயங்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறார், பல ஆண்டுகளா இருந்தாலும் ரொம்ப சமீப காலம்தான் தீவிரமா நம்ம தேசிய இயக்க பணியில வந்து ஈடுபட்டிருக்கார். அதுக்குரிய நண்பர் ஜே சி வெங்கடேஷ் அவர்களை சுகமே என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். எனது தமிழுக்கு முதல் வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அணி தலைவர்களுக்கும் மற்ற இன்ன பிற பேச்சாளர் அவர்களுக்கும் பட்டிமன்ற பார்வையாளர் அவருக்கும் எனது இனிமையான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, எதிரணியினர் வந்து ஏகப்பட்ட சோகமான சுமைகளை வச்சிருக்கிறாங்க, அது நடுவர் தலையில இறக்கி வைக்கிறதுக்காகவே பெரிய பெரிய மூட்டைகளை வச்சிருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அசந்திராதுங்கய்யா. நாங்க ஒரு சுகமான மூட்டைகள் பல வச்சிருக்கோம், சுகமான மூட்டைகள் பல வச்சிருக்கிறோம். உங்களுக்கு இனிமையான ஒரு முடிவை நீங்க அளிப்பதற்காகவே நாங்க ஒரு விஷயமா நல்ல விஷயங்கள் வச்சிருக்கோம். ஐயா, அந்த பட்டப்படிப்பு முடிச்ச உடனே ஹானர்ஸ் சொல்லி ஒரு விஷயம் கொடுப்பாங்க, சரிங்களா? பேச்சுலர் ஹானர்ஸ் சொல்லி ஒரு விஷயம் கொடுப்பாங்க. நம்ம கார்த்திகா வெங்கட் மேடம் வந்து நல்லா படபடன்னு பேசினாங்க, சேலம் ஹானர்ஸ் வந்து பேசுறாங்க, சரி நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்து பேசுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஐயா, இன்னும் எந்த ஊர்ல உரல் இருக்குன்னு எனக்கு தெரியல, இன்னும் அவங்க இன்னும் பழைய கல்வி முறையில இருப்பாங்களாட்டிருக்கு. அதாவது தீ எடுத்தோடனே பேசுறாங்க பாருங்க, தீ பிடிக்குது, குரங்கு, ஹாஸ்பிட்டலு,
என்ன புரியல, இப்ப ஒரு நல்ல சகனத்தோட ஆரம்பிக்கிறதா? இப்படி இருந்தா கல்விங்கிறது எப்படி சுகமா இருக்கும்? சுமையாதான் போகும். இப்ப எங்களுக்கே வந்து பயமா இருக்கு, நாங்க சுகத்துல பேசுறதா இல்ல சுமையில பேசுறதா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா, மாற்றம் என்பது மானிட தத்துவம், கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பழைய முறையில இருந்துகிட்டு இந்த முறையை நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம உண்மையாலுமே புரிஞ்சுக்க முடியாது. ஐயா, எங்க நான் ஸ்கூலுக்கு போறப்ப எக்ஸாமினேஷனுக்கு அடுத்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சு பேப்பர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த நேரத்துக்கு போறப்ப 4 டவுசரு 2 பேண்ட் அதுக்கு மேல ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒண்ணு போட்டு போவீங்க. அப்ப அடிச்சாலும் உள்ளுக்கு இருக்க டவுசர் கிளியர் வரைக்கும் அடிப்பாங்க. ஆனா இப்ப ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ட நீங்க கை வச்சிட முடியுமா? அவங்க ஸ்கூலுக்கு சுகமா போறாங்களா இல்ல சுமையா போறாங்களா? நாங்க தான் சுமையா போயிட்டு இருந்தோம், இப்ப எல்லாமே சுகமா தான் ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கம்பல்சரி டியூஷன் எடுக்கணும் அந்த காலத்துல, இப்ப எல்லாம் கம்பல்சரி டியூஷன்லாம் எந்த ஸ்கூல்லயுமே கிடையாது, எல்லா ஸ்கூல்லயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஐயா, ஏதாவது பாடம் புரியாட்டி அப்படின்னா அந்த காலத்துல டீச்சர்ல கேக்குறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். டீச்சர்ட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்ட வார்த்தையில திட்ட டீச்சர் எல்லாம் எனக்கு நான் லைவா நான் பாத்திருக்கேங்க. இப்ப தனிக்குடித்தனமாக இருந்தாலும் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, கூகுள் தாத்தா பாட்டி, நீங்க எதை வேணா கூகுள் அடிச்சுக்கலாம், சுகமா உங்க கையில வந்து எல்லா விஷயமும் கொடுக்கீங்க. சுகம் என்று நினைத்தால் யானைக்கு எறும்பும் சுமைதான், சுகம் என்று நினைத்தால் எறும்புக்கு பருத்த கரும்பும் சுவைதான். ஐயா, இவங்க கிட்ட போய் நீங்க 1330 குறள் எல்லாம் படிக்கணும் எல்லாம் சொல்ல தேவையில்லை. 247 தமிழ் எழுத்துக்கள் படிக்கணும்னு சொன்னாலுமே இவங்க சுமைதான் சொல்லுவாங்க. யார் ஐயா? சர்சிவி ராமன் 1928 மாடிஃபைட் ஸ்கேட்டரிங் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அப்ப கண்டுபிடிக்கிறப்ப 40. நமது இளம் விஞ்ஞானி முருகன்கிறவரு மதுரையில இருக்காரு, அவர் 21 வயசு தான் ஆகுது, 20க்கும் மேற்பட்ட விஞ்ஞான அனுபவங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்துல் கலாம் கையால இளம் விஞ்ஞானிங்கிற பட்டம் வாங்கியிருக்காரு. அந்த காலத்து கல்வி முறையில படிச்சவங்க 40 வயசுல ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காலத்துல கல்வி முறையில படிச்ச முருகன் விஞ்ஞானி 20க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புல 21 வயசுல கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஐயா, கடலூர் மாவட்டத்துல கூலி தொழிலாளர் மகன் மணிகண்டனும் ராஜ்குமாரும் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. அது இந்த காலத்து கல்வி முறையில படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. எங்க அப்பா கேட்பாரு, தம்பி 6வது படிக்கிற, என்னடா பண்ண போற? அடுத்து 7பா, அடுத்து என்னடா பண்ண போற? அடுத்து 8பா, டேய் படிப்பு எல்லாம் முடிச்சு என்னடா பண்ண போற? அடுத்து என்ன பண்ண போறேன்? இப்ப படிப்பு முடிச்சு நீ அப்பா ஆயிட்ட, நானும் அப்பா ஆவேன், என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லாம நான் படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. இந்த காலத்து பள்ளி குழந்தைகள் என்ன பண்றாங்க? நீ என்ன பண்ண போற? நான் மெடிக்கல் படிக்க போறேங்க அங்கிள். மெடிக்கல்ல என்ன படிக்க போற? மெடிக்கல்ல வந்து பேராமெடிக்கல் சயின்ஸ் படிக்க போற. பேராமெடிக்கல் சயின்ஸ்ல ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிக்க போறேன். ஸ்பீச் அண்ட் ஹியரிங்ல ஸ்பீச்ல நான் வந்து டிகிரி பண்ணுவேன், பிஹெச்டி பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவான நேர்கோட்டு பாதையில ஒரு ஆழமான ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோட இருக்காங்கயா. ஐயா, நான் ஒப்புக்கிறேன், இன்றைய கல்வி முறை நிறைய பாடங்கள் அதிகமாக்கிருச்சு, வெளிநாட்டு பாடத்திட்டங்களை உட்புகுத்தி விட்டது, அதிகமான மொழிகளை கற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி விட்டது. ஐயா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தொழில உலகமயமாக்கலை விரும்பும் நீங்கள் கல்வியில் உலகமயமாக்கலை எதிர்ப்பது ஏன்? ஜப்பான் கூட பைலாட்டரல் அக்ரிமெண்ட் போடுறோம், ஆனா ஜப்பானீஸ் கத்துக்க மாட்டோம்னு சொல்றோம். யூரோப்பியன் கூட பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் எதுவுமே கத்துக்க மாட்டேன்னு சொல்றோம். முக்கியமா எங்க குழந்தைய கத்துக்கூடாதுன்னு அந்த எதிரணிகள் ரொம்ப வாதிடுறாங்க. ஐயா, ஏன்னா சுமையை நினைக்கிறாங்க. ஐயா, பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புத்துணர்வுகள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும், குளோபலைசேஷனை பத்தி அன்னைக்கே பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா, மேக்ஸ்ல 9வது வாய்ப்பாடு 7வது வாய்ப்பாடு எனக்கு தகராறு, கண்டிப்பா உங்களுக்கும் தகராறா இருந்திருக்கணும். ஆனா இப்ப 6 டிஜிட் நம்பரும் இப்படியே பண்ணி அபாகசல கத்துக்கிறாங்க. ஐயா, பிசிக்ஸ், கிராவிட்டி, எர்த்தோட ஸ்பீடு, இப்படின்னா பிளானிட்டோரியம் சொல்லி குழந்தைங்களை படுக்க வச்சு ஈஸியா சொல்லி கொடுத்துட்றாங்க. கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, 8வது முடிச்சுட்டு 9வது டவுசர்ல இருந்து பேண்ட் போனதுக்கு அப்புறம் தான், பேண்ட் போடுறதுக்கு அப்புறம் தான் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே விட்டாங்க எனக்கு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க சோடியம் குளோரைட்னா என்ன, அயன் சல்ஃபைட்னா என்னன்னு மூலப்பொருளை பிரிச்சு சொல்றாங்க. ஐயா, கடைசியா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஐயா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, இதை வந்து நான் வந்து 2 நாளா படிச்சேங்க. இப்ப குழந்தைங்க 5 நிமிஷத்துல சிறிய விஷயத்த கம்பேர் பண்ணி ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு ஒரு வயிற்றுச்சல், நம்ம 12வதுல கஷ்டப்பட்டு படிச்ச விஷயத்த 6வதுலயே சொல்லி கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஐயா, இக்கால கல்வி முறை பெற்றோர்களுக்கு வேண்டாம் சுமை என்று ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையாலுமே குழந்தைகளுக்கு இக்கால கல்வி முறை சுமையே இல்லை, சுகமான புரிதலையே ஏற்படுத்துகிறது, சந்தேகம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. கூகுள் சர்ச் இருக்கு, கூகுள் சர்ச்சுக்குள்ள போய் நம்ம
ஈஸியா வந்து நாம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முருகன் அப்படின்னு கடவுளை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து 21 வயசுல வந்து 20 விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கார். அவர் சுகம்னு நினைச்சு பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கார். அப்படி நிறைய பல விஷயங்களை நம்ம கிட்ட அற்புதமான பயந்துகிட்டு தன்னோட அறிவிக்கு வந்து ரொம்ப பிரமாதமா வழி வச்சிருக்காரு. இவர் சொல்றது பார்த்தா நீங்க படிப்பு வந்து சுகமா தான் இருக்கு, ஆனா நாம தான் எதையும் கத்துக்க மாட்டோம்னு சொல்லி சுமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எதையும் படிக்காம சுலபமா கிடைக்கணுங்கிறது மனோபாவத்தை இருக்கிறவர்கள் தான் அது சுமையா தெரியுது. அந்த மனோபாவத்தை விட்டு விட்டால் படிப்பு என்பது மிக மிக சுவைய சுகமான ஒன்று அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை ஆழமா முள் வச்சிருக்கார். அடுத்து வரப்போற ஈரோட்ல இருந்து ஈரோடு எச்சை சார்ந்த ராஜ்குமார் அவர்கள் ஈரோட்ல வந்து அற்புதமா பணம் என்ற மிஷின் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கார். இவர் வந்து பணையினையே சுகம் கண்டவர். இந்த படிப்பு எப்படி சுகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேச வருகிறார். பாருங்கள் ராஜ்குமார் அவர்களே, சுகமே சுமையே என்ற தலைப்பின் கீழ் பேச. ஹலோ. பிரின்சிபாலை போல அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, பிடி வாதியார், டிராயிங் டீச்சர், லைப்ரரி இன்சார்ஜ் போல் சுகமாய் பேச வந்திருக்கும் எதிரணி அவர்களே, கேக்குறதா? ஹலோ, கேக்குது கேக்குது, நீங்க கேக்குது எனக்கு கேக்குது. ஆமா, தமிழ் ஆசிரியரும் வரலாற்று ஆசிரியருமாக இப்ப என்னுடன் பேச வந்திருக்கும் இளைஞர்களே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தம் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினையிலே அன்று. இன்று அவர் நல்லவராவதும் தீயவராவதும் கல்வி அறையிலே, கல்வி கூடத்திலே. ஆமாயா, இன்னைக்கு வந்து பார்த்தா எந்த ஒரு குழந்தை நல்ல குழந்தையா தீய குழந்தையான்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. படிச்சா வந்து பார்த்தா அறிஞராகலாம், படிச்சா வந்து பார்த்தா உலக லெவல் ஆகலாம். நான் சொல்றேன், எந்த படிப்பு ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறதோ அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் இன்னைக்கு இல்லை. அதுக்கப்புறம் இவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியது வந்துதான், போதிங் மரத்துக்கு கீழே புத்தன் உட்காரும் போதுதான் ஞானம் பெற்றுக்கொண்டார். அப்படி அல்ல ஐயா, மரத்துக்கு ஞானம் பெற்ற புத்தனுக்கு மேலேதான் போதி மரம் இருந்தது. அவ்வாறாக சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அப்பர் என்றால் போதி மரத்து கீழே உட்கார்ந்து எல்லாமே ஞானமாயிடலாம் இல்ல. அதை எதிரணி தலைவர் சொன்னாங்க, ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ் இன்னைக்கு எல்லாமே வந்து போச்சுன்னு. ஐயா, ஸ்மார்ட் கிளாஸ் சுகமா தான் இருக்கும், ஆனா மாணவர் ஸ்மார்ட்டா இல்லையே, அதுதான் எங்களுக்கு சுமையா இருக்குது ஐயா. ஐயா, எந்த சிலபஸ் எந்த மொழியிலும் படிக்கலாம்னு சொன்னாங்க, ஆனா அவன் தமிழ் மொழியே திக்கி வந்து பார்த்தனா மிஸ்டேக் வந்து ஏன் படிக்கிறான், அதுதான் எங்களுக்கு சுகமா இருக்கிறது இல்ல, சுமையா இருக்கு. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சல ராஜ்குமாரு அப்படின்னு கூப்பிட்டா டீச்சர் நல்ல மூட்ல இருக்காங்க. ஏ நாயே பேயே அப்படி கூப்பிட்டா வந்து பார்த்தா டீச்சர் அடிக்கிற மூட்ல இருக்காங்க. இதுதான் ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் இருக்கக்கூடிய சுமையான விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேசின எங்க அண்ணன் பேசினாரு, ஸ்கூல்ல திட்டி திட்டி எங்களை அடிச்சு அடிச்சு வளர்த்தாங்க, பெண்டை நிமித்துறாங்க, இன்னைக்கு எல்லாம் சுகமா இருக்கிறாங்க. ஐயா, அடி வாங்காத மாணவனும் உளி அடி வாங்காத கல்லும் சிற்பம் ஆகாது ஐயா, முன்னேற முடியாது. அது போல புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுக்கும் போதுதான் பாடம் வந்து பார்த்தனா மனசுல வந்து பார்த்தோன்னா ஆணையினால பதியப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா பாஸ்போர்ட் மாதிரி ஈஸியா மறைஞ்சு போகுது. அன்னைக்கு ஏ பிளஸ் பி ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் படிச்சாரு, ஏன்னா அது புரிஞ்சு படிச்சாரு. இன்னைக்கு மனப்பாடம் மனப்பாடம் அவரே சொல்லிட்டாரு. மனப்பாடம் பண்ணி படிக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்கூலும் ஸ்கூலா இருக்காது ஐயா. அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கறிக்கடை கோழி மாதிரி தான். எப்படி நம்ம வளர்க்குறோன்னா, எங்க காலத்துல நாங்க படிக்கும் போது எங்க கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போய் தவளையை புடிச்சிட்டு வருது. அங்க இருந்தது அங்க ஜுவாலஜி. மரத்து கீழே உட்காந்து படிக்கும் போது எங்களுக்கு கிடைச்சது பாட்டனி, ரைட்டுங்களா? கோடி விளையாடும் போது எங்களுக்கு புரிஞ்சது பிசிக்ஸ், ரைட்டுங்களா? செடியில புடிச்சு விளையாடும் போது எங்களுக்கு தெரிஞ்ச மற்ற காரியம். இப்படி எங்க சுத்தி நடக்கக்கூடிய காரியத்துல நாங்க படிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய வகுப்பறையில எல்லா மாணவர்களையும் அடித்துக் கொண்டு நாட்டு கோழியை போல வளர வேண்டிய மாணவர்களை வந்து பத்திரம் பாய்லர் கோழி மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. 5வது படிக்கிற பையன் பிட்டடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னு கேட்டா இன்னில இருந்து எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். ஐயா, 5வது படிக்கிற குழந்தை ஓடி வளர்ற வயசுயா, அதுக்கு எடுத்துட்டு போய் பப்ளிக் எக்ஸாம், 8வது பப்ளிக் எக்ஸாம். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தா பயம் உள்ள வந்துருக்கு, ஐயோ பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம். அப்போ அது ஒரு பெரிய சுமையா தான் இருக்கு. சமச்சீர் கல்வி என்று ஒரு கல்வியை கொண்டு வந்தார்கள், எல்லாருக்கும் சமமா இருக்கணும். ஆனா அந்த ஸ்கூல்ல சமச்சீர் கல்வி ஓரளவுக்குதான் இருக்கு. எக்ஸ்ட்ரா புக்கு நாங்க கொடுக்கணும், அதுக்கு தனியா எக்ஸாம், அதுக்கு தனியா ஃபீஸ். இப்ப சொல்லுங்க எது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமையா இருக்கு, சுகமா இருக்கு? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஒரு சுமையா போயிடுச்சு. ஸ்கூல் முழுதும் சொன்னாங்க வைஃபையா இருக்கு, ஸ்கூல் முழுதும் வைஃபை இன்டர்நெட், ஆனா ஸ்கூல்ல டாய்லெட் வசதி இல்லையா, அதுதான் சுமையா இருக்கு. மனிதனை உருவாக்குகிற இடமே தான் கல்வி அறை இருக்க வேண்டும். குழந்தைகளை மேம்படுத்துற இடமா தான் இருக்க முடியும்.
போராட்டம் நீங்க வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னது 10th எக்ஸாம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட்ஸ் பத்து இருக்கு. நீ இப்ப ஏதாவது ஒரு மாணவனை கேட்டு பாருங்க, நீ எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு. அவன் மண்டே பிச்சுட்டு யூஸ் பண்ணா 10th 9th இல்ல 11th. இந்த அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலைமையில வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு புரிஞ்சு கேட்ட விஷயம் என்னன்னா, ஒரு மாணவன் ஆசிரியரை கூட்டி ஓடி செல்கிறான், இதுதான் சுமையான இவர்கள் கல்வி. ரெண்டாவது வந்து பிறகு மூணாவது படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை இன்னைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய கல்வி. அது மட்டும் அல்லாதபடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிளாஸ் சொல்லிட்டு ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு போன் வசதியில இருந்து கேரளாவில் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிடுச்சு. அதுதான் இவங்க கொடுக்க கல்வி. பாஸ் மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு 10th நான் வந்து பாஸ் மார்க் எடுத்து சூசைட் மாட்டிச்சு. அதுதான் இன்னைக்கு இந்த கல்வி முறைக்கு குறுக்கிய சுமை. இவையெல்லாம் சுமை 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 தான் ஐயா. சுகமா இருப்பது என்ப நல்ல தீர்ப்பை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுமையாக இருக்கிறது என்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜ்குமார். ஒரு கருத்தை முன் வச்சார், மனிதனை மனிதனாக மாற்றுவதற்குத்தான் படிப்பு தேவைப்படுகிறது. அப்படி ஒரு கல்வியே இன்னைக்கு இல்லை. அது இல்லாத கல்வியை படிக்கிறதே சுமைதான், எல்லாருக்குமே சுமைதான். அப்படி ஒரு கல்வி முறைதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவர் சொல்றதுக்கு சொல்லியிருக்காரு, அடி வாங்காத சிலையாக அது உளிசத்துக்கு உள்ளி அடிபடாமல் சிலை உருவாகாது. கருங்கலிலிருந்து அடிபடாத மாணவன் வந்து சரியாக மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இனி இருக்கக்கூடிய விஷயங்கள் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் பள்ளியில எந்த விஷயமே இல்லை. பள்ளியில் ஒரு கணிப்பு சரியாக இல்லை. அப்புறம் வந்து அங்க படித்த காலத்துல இயற்கையோட இணைந்து படித்தோம். அப்படி வெளியில போய் பூச்சி பட்டை பூச்சி எல்லாம் பிடிச்சி அப்படி ஜுவாலஜி கத்துக்கிட்டோம், மரத்தலையில உட்காந்து பாட்டினி கத்துக்கிட்டோம், ஓடி பிடிச்சி விளையாடுற பிசிக்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு சுமையாக தான் இருந்தது. அதனால எங்களுக்கு கல்வி வந்து இன்னைக்கு கிளாஸ்ல உட்கார வச்சு இதெல்லாம் அப்படி துணிக்கிறாங்க, அதெல்லாம் எங்களால இயற்கையா படிக்கலாம். அன்னைக்கு சுகம், இன்னைக்கு இருக்கிற கல்வி வந்து சுவைதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதங்கள் அவர் வந்து வலுவாக வச்சிருக்கார். இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக அற்புதமா வர இருக்காங்க பவித்ரா மேடம். சேலம் சூப்பர் கிங்ஸ்ல இருந்து செக்ரட்டரியா இருக்காங்க. தன்னுடைய வாதங்களை வந்து எப்படி அவங்க வந்து சுகமே அப்படின்னு முன்வைக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பவித்ரா மேடம். நன்றி ஐயா. ஜோன் 17 சேர்ந்த அனைத்து ஜேசிஐ நண்பர்களுக்கும், இருண்ட உலகிற்கு ஒளியானவர் அவர், வளர்ந்தாலும் தேய்ந்தாலும் என்றுமே அழகானவர், வானில் பெரைசூடா மணிமகுடம் நம் நடுவர் சந்திரமோகன் ஐயா அவர்களே, என்றுமே வாழ்க்கையில் கல்விதான் சுகமான அனுபவத்தை தரும் என்று கூறி, இப்போது கல்வியே நமக்கு வந்து சுமை என்று கூறி அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும், தான் பெற்ற சுகமான கல்வி அனுபவத்தை தன் தலைமுறையும் பெற வேண்டும் என்று கூறி என்னோடு கைகோர்த்து நிற்கும் எனதனியினருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். ஐயா, கார்த்திகா மேடம் சொன்னாங்க, உரல் வெயிட்ட விட படிப்பு முட்டை. எந்த காலத்துல ஐயா இருக்காங்க? ஐயா, கப்பல் ஏறி போயாச்சு, பருவ புத்தகம் வந்தாச்சு, நடுவர் ஐயா இப்பெல்லாம் 10 சேர்த்து படிக்க வேணா ஐயா, 3 ஒரு புஸ்தகம் போதும். அந்த 3 அவன் ஒரு புஸ்தகத்தை படிச்சு எழுதினாவே போதா ஐயா? குழந்தைங்களுக்கு இதை விட சுகமான கல்வி என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி, எத்தகைய கல்வி மன வலிமையை தருகிறதோ, எத்தகைய கல்வி விரிந்த அறிவை தருகிறதோ, எத்தகைய கல்வி சுய ஒழுக்கத்தை தருகிறதோ, அத்தகைய சுகமான கல்வி தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிறையா? நம்மளோட கல்வியை பார்த்து நம்ம சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி, வெளிநாட்டவரே இப்ப மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு இருக்கையா? ஒரு சாதாரண வாழை இலைய கொண்டு ஒரு பேனா செய்ய முடியும்ட்டு ஒரு அரசு பள்ளியை சேர்ந்த மாணவன் நினைக்கும் போது அந்த கல்வி எவ்வளவு சுகமானதுன்னு நம்மளுக்கு தெரியலையா? இது சும்மா சாம்பிள் தான் நடுவர் ஐயா, மெயின் பிக்சரை காட்டினா இந்த டைம் எனக்கு பத்தாது. எண்ணற்ற பல சாதனைகளை செய்கிறாங்க ஐயா. இந்த கல்வி வந்து நமக்கு சுகமா நினைக்கிறதுனால்தான் இப்ப மின்னத்தை காட்டிலும் இப்ப நம்ம ராஜ்குமார் சார் சொன்னாரு, எல்லாத்துலயும் தற்கொலை விகிதம் விகிதம். அவர் சொல்றத பார்த்தா யாரும் படிக்கவே கூடாது, எந்த குழந்தையும் பிறக்கவே கூடாதுன்ற மாதிரி எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கல்வி வந்து ஒருத்தரை வந்து ஒரு பன்மைப்படுத்துறது தான் ஐயா. இப்ப தோல்விங்கிறதே வந்து தோல்வியை ஏற்கும் மனப்பக்குவம்ன்றது இந்த பசங்களுக்கு நிறையவே வந்திருக்கு. இதனால தற்கொலை முயற்சி எல்லாம் ஒரு 12% வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஐயா. எப்படி தெரியுங்களா? முன்னெல்லாம் 1வதுல இருந்து 5வது ரேங்க் தனியா வைக்காரு, 10வதுல இருந்து 12வது தனியா வைக்காரு அப்படின்னு தான். இப்ப அந்த ரேங்க் சிஸ்டம்லாம் இல்லவே இல்லை, கிரேடிங் தான். 70 எடுத்தாலும் ஒரே கிரேடு தான், 79 எடுத்தாலும் ஒரே கிரேடு தான் ஐயா. இதை விட சுகமான விஷயம் வேற என்ன இருக்கும்? அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நடக்க பிறக்கும் போதே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவாங்களான்ட்டு. ஐயா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சுமாரான வசதியான வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பா கணவனும் மனைவியும் வேலைக்கு போய் தான் ஆகணும்.
நம்ம வேலைக்கு போற பட்சத்துல குழந்தை என்ன நம்ம கூட ஆபீஸ்க்கா கூட்டு போக முடியும், பிளே ஸ்கூலுக்கு தான் கூட்டு போக முடியும். இங்க இருக்க வெறும் சவத்தை பாத்துட்டு அது ஆன உக்காந்து இருக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போய் என்னமா கலர் கலரா வித்தியாச வித்தியாசமா கத்துக்கிறாங்க ஐயா. நம்ம எல்லாம் முன்னெல்லாம் கல்லணைனா இப்படி இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றத கேட்டு நமக்குள்ள மனசுக்குள்ள நினைச்சுப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, பசங்களுக்கு வர புக்ஸ்லயே கியூஆர் ஸ்கேனர் கோடுன்னு கீழே ஒண்ணு கொடுத்துடுறாங்க ஐயா. அதை நீங்க வெறும் மொபைல் போன் எடுத்து ஸ்கேன் பண்ணா போதும், கல்லணைக்கே நம்ம நேர்ல போய் பாக்குற மாதிரி ஒலியன் ஒலி மூலியமா நம்ம பார்க்க முடியுது ஐயா. இதெல்லாம் ஒரு சுகமான கல்வி முறை தானே சொல்லுங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா, என் பையன் 2 வயசு ஆகுது, இங்க இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும் போது தையத்தக்கான்னு குதிச்சுட்டு ஓடுவான். ஆனா இதுவே அவனை ஸ்கூல்ல இருந்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே அது எனக்கு மட்டும்தான் ஐயா தெரியும். அந்த அளவுக்கு இந்த கல்வி முறை அவங்களுக்கு எல்லாம் சுகமா இருக்குது நடுவர் அவர்களே. ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி இப்பெல்லாம் வகுப்பறைக்கும் விளையாட்டு அரங்குக்கும் வித்தியாசமே இல்லாத போயிடுச்சு ஐயா. பிளாக் போர்ட்ல எழுதி போட்டு வரைகிற பாடத்தை விட இப்ப களத்துல நின்று கத்துக்கிற பாடம் தான் பசங்களோட மனசுல பசுமருத்தானை போல இருக்குது நடுவர் ஐயா. இதுவே ஒரு சுகமான கல்வி முறை இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். முன்னெல்லாம் ஆசிரியர்கள் திட்டினாருங்கன்னாங்க, இப்ப வந்து திட்டுறது இல்ல, பசங்களை வந்து தீட்டுகிறார்கள் ஐயா. இப்ப எல்லாம் புள்ளங்க ரொம்ப பயங்கர நடுவர் ஐயா, நம்ம எல்லாம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் அவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க இந்த கல்வி முறையால நடுவர் அவர்களே. அப்புறம் சொன்னாங்க கார்த்திக மேடம் என்ன ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சாங்களா என்னன்னு தெரியல, பிடி பீரியட அப்பதான் இந்த கணக்கு வாத்தியாருங்க சயின்ஸ் வாத்தியாருங்கலாம் கடன் வாங்கினாங்க. இப்ப அப்படி கிடையாது, முக்கியமா ஒரு ஸ்கூல் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க முக்கியமா அந்த ஸ்போர்ட்ஸ் இப்ப அதெல்லாம் பார்த்துதான் டிசைட் பண்றாங்க. சோ கல்வி அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே ஒரு சுகமா மட்டும்தான் இருக்கு நடுவர் அவர்களே. அதனால் என் வாதத்தை இந்த இன்றைய கல்வி நம் குழந்தைகளுக்கு சுகத்தை மட்டுமே வரவேற்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி பவித்ரா அவர்களே, அற்புதமா தன்னுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வச்சீங்க. நிறைய விஷயங்கள் அவங்க முன்வச்சாங்க. முதல்ல அவங்க சொன்னாங்க புஸ்தகம் பையெல்லாம் நீ கடமே கிடையாது, பருவ புஸ்தகங்கள் வந்துருச்சு, அந்தந்த பருவத்துக்கு உண்டான புஸ்தகங்கள் எடுத்துட்டு போன போதும். ஒன்று ரெண்டாவது கரும்பலகையை விட வந்து நீங்க புத்தகங்கள் வந்து ரொம்ப தாக்கம் உடையதா, மனசுல பதிய வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. கியூஆர் கோடு இருக்கு, அதை வந்து செல்போன்ல ஸ்கேன் பண்ணா கல்லணையை வந்து நேர்லேயே பார்க்கக்கூடிய அந்த ஒளி ஒளியும் காணொலி வாயிலாக அந்த குழந்தை எல்லாம் டூர் கூட்டிட்டு போய் அந்த குழந்தையை காமிச்சாதான் கல்லணையை பார்க்க முடியும். நீங்க வந்து பள்ளிக்கூடத்துலயே கிளாஸ் ரூம்லயே ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம காமிக்க முடியும், அது அப்படியே போர்டில் கூட நம்ம போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அந்த காலத்துல குழந்தைங்க போனால் எப்போடுறான்னு ஓடி வரும், ஓடி வராது, அழுகும். ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூலேருந்து வரவழைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், திருப்பத்துடன் போகுது, இந்த மாதிரிலாம் அடம்பிடிச்சிட்டுலாம் போகிறது வேணும், அவ்வளோ இன்பக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பள்ளியில் இருக்குது அப்படி சொல்லி தன்னுடைய வாதத்தை வெகு அற்புதமாக வெகு அழகாக எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்படத்தக்க வாயலங்கள். அடுத்த இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நாமக்கல்லேருந்து வராங்க கிருத்திகா ராம்குமார் அவர்கள். வாங்க கிருத்திகா ராம்குமார் அவர்களே, உங்களுடைய வாதங்களை வந்து முன்வைங்க. வணக்கம் ஐயா, வாய்ஸ் கிளியரா இருக்கீங்களா? கிளியர். அன்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் உலகம் சுற்றும் வாலிபன் ஜே சி செனட்டரின் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே, இன்றைய நடுவர் 1970-80களில் சுமையில்லாமல் கல்வி கற்ற கருப்பு தங்கம் பி சந்திரமோகன் ஐயா அவர்களே, இன்றைய கல்வி சுமையையும் சுகமாக நினைத்துக் கொண்டிருக்கும் அன்பர்களையும் என் அணி நண்பர்களையும் வணங்குகிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் முறுக்கு மீசை கவிஞன். இப்ப தமிழை எங்கேயும் காணுங்க, தமிழே இருந்தாலும் தமிழோட சிறப்பு என்னங்க நடுவரையா? தமிழோட சிறப்பு என்ன தெரியுமா? ழகரம். அந்த ழகரத்தை எத்தனை பேரு நல்லா நாக்க மடிச்சு உச்சரிக்கிறாங்க ஐயா. அந்த தமிழோட சிறப்பு ழகரத்தை நாக்கு மடிச்சு உச்சரிக்கிறப்பதான் நமக்கு உமிழ்நீர் சுரக்குது, பல விதமான வியாதிகளை குணப்படுத்துது. இப்ப நான் ஏன் தமிழை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு குழந்தை கருவுல வளர்றப்ப என்ன மொழிய கேட்டு வளருது, தன்னோட அக்கம் பக்கத்தினர் என்ன மொழிய பேசுறாங்களோ அதை கேட்டுதான் அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தைக்கு அதுதான் திங்கிங் லாங்குவேஜா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய 2.5 வயசுலயும் 3 வயசுலயும் எங்கயா போய் சேர்க்கிறோம்? தேடி தேடி நுனி நாக்குல ஆங்கிலம் பேசுற பள்ளிக்கூடத்துல தானே ஐயா சேர்க்கிறோம். அப்ப அந்த குழந்தைக்கு தன்னோட திங்கிங் லாங்குவேஜ் தடப்படுது. கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க, பிளே ஸ்கூல்ஸ் வந்து பவித்ராக்கா சொன்ன மாதிரி நல்ல தளங்கள் குழந்தைங்களுக்கு அமைச்சு கொடுத்தாலும், பவித்ராக்கா தான் சொல்லணும், அவங்க
பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஆங்கிலமா இல்ல தமிழ் மொழி கல்வியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும். அப்பயே பிளே ஸ்கூல் மிஸ் சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படிங்கிறாங்க. கேள்வி கேட்கிற ஆர்வம் ஒரு புறம் அந்த குழந்தைக்கு இருந்தாலும் அந்த பிளே ஸ்கூலுக்கே ஆகட்டும் தனக்குரிய ஒரு சிலபஸ் இருக்கு. எந்த ஒரு ஆசிரியர் பெருமக்களையும் நான் இங்க தப்பு சொல்லலைங்க ஐயா, அவங்களோட கடமை அந்த சிலபஸ அழகா முடிச்சு கொடுக்கணும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்ப அந்த சிலபஸ முடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைங்களோட திங்கிங்க வந்து நம்ம உணர்ச்சி பூர்வமா நம்ம மதிக்கிறது இல்லைன்னா நான் சொல்லுவேன். எப்ப ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குதோ அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் வாழ்நாள் முழுக்க மறக்காதுங்க ஐயா. அப்படியே கேள்வி கேட்க அனுமதிச்சாலும் இங்கிலீஷ் அப்படிங்கிறாங்க டீச்சர்ஸ். அப்ப அதுலயே பாதி போச்சு, இங்கிலீஷ்ல கேட்க தெரியாது அந்த பிள்ளைக்கு, அதனாலயே அது வாய மூடிட்டு அமைதியா உட்காந்துக்குதுயா. இதுதான் இன்னைக்கு பெரிய சுமையா நான் சொல்றேன். இப்ப ஒரு குழந்தை தாய்மொழிய நல்லா கத்துக்கிச்சு அப்படின்னா உலக மொழிகள் 6500 மொழிகளையும் அதனால கண்டிப்பா கற்க முடியும். இந்த கேள்வி கேள்வினோடனே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருதுயா, கௌதமணி செந்திலோட காமெடி. ரெண்டு பெண்கள் வந்து உரல்ல வந்து நெல்லை போட்டு இடிச்சிட்டு இருப்பாங்க. செந்தில் கேட்பாரு, அண்ணே அண்ணே இந்த சத்தம் உரல்ல இருந்து வருதா இல்ல உலக்கையில இருந்து வருதாங்கனே அப்படின்ட்டு. உடனே கவுண்டமணி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பல்லார்னு ஒரு ஆராரஞ்சு, இந்த சத்தம் உன் கன்னத்துல இருந்து வருதா என் கையில இருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதாங்க நம்ம இந்த காலத்து குழந்தைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு ஆசிரியர்களால பதில் சொல்ல முடியறதில்ல நண்பர்களே. அதனாலேயே நிறைய கேள்விகள் சப்ரஸ் செய்யப்படுகிறது. காணல் நீராய் கல்வி இருக்கு ஆனா இல்ல, புரியுது ஆனா புரியல, இருக்கோ இல்லையோ புரியுதோ புரியலையோ, கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி ரேங்கும் கிரேடும் தாங்க ஐயா நமக்கெல்லாம் முக்கியம். பிளே ஸ்கூல்ஸ் ஆகட்டும் பெரிய ஸ்கூல்ஸ் ஆகட்டும் போட்டிகள் வைக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் டேக்கு. திருக்குறள் மனநப் போட்டி, படபடபடன்னு பட்டனை தட்டினா ஒரு 30 திருக்குறளை ஒரு குழந்தை சொல்ற அளவுக்கு ரெடி பண்ணிடுறாங்க பெற்றோர்கள். அதே மாதிரி மாறுவேட போட்டி, காந்தியாய் நேருவாய் இன்னும் பல சமூகத்துக்கு மாற்றம் கொண்டு வந்தவர்களாய் வந்து மாறுவேட போட்டி பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன பிஹைண்ட் ரீசன் என்ன? ஒரு திருக்குறளை படிச்சாலும் உள்ளார்ந்த அர்த்தம் புரிஞ்சு படிச்சதுன்னா அந்த குழந்தைக்கு லைஃப்ல எப்பயாவது அது கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்படி இல்லாம 30 குறளை மனப்பாடம் பண்ணி என்ன பயன் நடுவர் அவர்களே? மாறுவேட போட்டிக்காக சும்மா நம்மளும் போய் வாங்கிட்டு வந்தோம் கடையில ஒரு 200 ரூபாய் போட்டு ட்ரெஸ் போட்டு என் குழந்தைக்கு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த காலகட்டம் இருக்கு. அந்த மகான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத அந்த குழந்தைக்கு எந்த பெற்றோராவது எடுத்து சொல்றாங்களா அப்படிங்கிற கருத்தை நான் இங்க முன் வைக்கிறேன் நடுவர் அவர்களே. சயின்ஸுக்கு 1 ஹவர் கொடுக்குறோம், சோசியலுக்கு 1 ஹவர் கொடுக்குறோம், அந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ்க்குன்னு ஒரே 1 மணி நேரம் எல்லா பள்ளிகளும் ஒதுக்கி இருந்தால் பொள்ளாச்சி சம்பவங்கள் மாதிரி பல சம்பவங்கள் அரங்கேறி இருக்காது அப்படிங்கறத நான் ஆணித்தனமா சொல்வேன் நடுவர் அவர்களே. விவசாய வேலைகள் நெசவு வேலைகள் தற்சார்பு வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்காத கல்வி முறை சுமைதாங்க. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் தன் காலால நிக்க முடியுமா அந்த அளவுக்கு ஒரு கல்வி தளம் நம்ம இந்தியாவில இருக்கா தமிழ்நாடுல இருக்கா அப்படிங்கறது நம்ம எல்லாருமே யோசிக்கணும். நம்ம சிறப்பு விருந்து நிறைய அழகா சொன்னாங்க நிறைய விஷயங்கள், அது எல்லாமே மாற்றங்கள் கொண்டு வரணும். நம்ம வள்ளியம்மை அக்கா சொன்னாங்க ஒரு நம்ம ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. தனி மனித மாற்றம் மட்டுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் மாறுறேன், நான் என் குழந்தைய புவிதம் அப்படின்ற ஒரு வாழ்வியல் பள்ளியில போட்டிருக்கேன் அப்படிங்கறத இந்த சபையில நான் சொல்ல விரும்புறேன் நடுவர் அவர்களே. பைனலா நான் என்ன சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, கல்வி கற்க புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறது. இது குழந்தைகளுக்கும் சுமைதான் பெற்றோர்களுக்கும் சுமைதான். இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்துனவுடனே சந்தோஷப்பட்ட மாணவ மாணவிகள் தான் அதிகம் அப்படிங்கிறத மீண்டும் இந்த சபைக்கு தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க சார். அற்புதமா அவங்க கருத்துக்களை வந்து வச்சுங்க. இன்னைக்கு வந்து இருக்க கல்வி முறை வந்து எல்லாத்துக்கும் வந்து சுமைதான். பள்ளியில படிக்கிற புத்தகங்களை விட ரூபாய் நோட்டுகள் தான் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்லியும் விவாதத்தை வந்து நிறைவு செஞ்சீங்க.
அதே மாதிரி தாய்மொழியில வந்து நீங்க கல்வியில் ஒரு கல்வியில் குழந்தைக்கு அந்த தாய்மொழியில் தான் சிந்தனை உதயமாகிறது. அந்த சிந்தனை கொண்டான விஷயங்கள் மூலமாக அது சிந்திப்பதற்கு உண்டான மொழியிலே கல்வி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு சொன்னீங்க லகரம் இல்லை தமிழ் மொழியிலே ஒரு உச்சரிப்பான லகரம் இன்றை இல்லை எல்லாமே வாயில் உண்மையில் சுரக்கும் அது உடல் நலத்துக்கு மிகுந்த ஒரு பயனை கொடுக்கும் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்ன இதெல்லாம் இல்லாத போனதால் இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையே சுமையே சுமையே அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா வச்சீங்க. போட்டிகள் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தீங்கப்படுது அது மிகப்பெரிய ஒரு சுமையா பள்ளிகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். பேச்சு கேட்கிறேன், உங்க பேச்சு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். உங்க அணியனுடைய நிறைவா உங்க அத்தனை வாதங்களையும் தொகுத்து இந்த கல்வி முறை சுமைதான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கார்த்திகா வெங்கட் அவர்கள் பேச வருகிறார்கள். வாருங்கள் கார்த்திகா வெங்கட் அவர்கள். மீண்டும் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி ஐயா. வள்ளி அம்மையை அவங்க சொன்னாங்க ஸ்மார்ட் கிளாஸ் ஆப் டெவலப் பண்றாங்க பசங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப் டெவலப் பண்றாங்களான்னு தெரியல, ஆப் டவுன்லோட் பண்றாங்க. உங்க போனை கொடுத்துட்டு போங்க, உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் ஆப் மட்டும் 10 ஆப் டவுன்லோட் பண்ணி விளையாண்டுட்டு வேணா இருப்பாங்க. எனக்கு ஆப் டெவலப் பண்ணி லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணு பண்ணுது, மீதியெல்லாம் எங்க போச்சு? மீதியெல்லாம் குழந்தைங்க தானே. நான் கேக்குறேன், டூ டைப் ஆஃப் டீச்சிங் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஒரே கல்வி ஒரே திட்டம் அப்படின்றாங்க. என்னத்துக்குமா டூ டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தடு? சரி போங்க, 10th எக்ஸாம் வேணாம்னு சொன்னாங்க. வேணான்னு சொன்னதுக்காக ஒருதே ஒருத்தராவது வந்து கவலைப்பட்டோ இல்ல நான் 10th எக்ஸாம் இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா, இல்ல 10th எக்ஸாம் வந்து இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு யாராவது ஸ்டேட்டஸ் போட்டவங்க இருக்காங்களா? இல்லையே, மீம்ஸ் போட்டு கலக்குறாங்க, அப்படி டான்ஸ் அப்படி குத்தாட்டம் போடுறாங்க. அப்ப எவ்வளவு அது சும்மையா இருந்தா அந்த எக்ஸாம் வேணான்னு சொல்லி இருப்பாங்க. நல்ல வேலை 5th 8th வேற பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பக்கு பக்கம் நெல்ல இருந்தோம். அப்புறம் அடிச்சா வலிக்குதா வலிக்காதான்னு ஏஐல வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்குங்க அடிச்சா வலிக்குமா வலிக்காத உணர்வு பூர்வமா எல்லாம் கண்டுபிடிங்க. தேவையில்லாம ஏன் மெஷின கொண்டு வரீங்க? மனுஷனை ஏன் மெஷின் ஆக்குறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அவனா அவன் அவனா வாழ விடுங்கன்னு சொல்லி சொல்றேன். குவாலிபிகேஷன் ரவுண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பட்டிமன்றத்துல. ஆமாங்க, பட்டிமன்றத்துல பேச்சு திறமை யாருக்கு இருக்கோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுறாங்க. ஜேசியில இருக்க அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் பேசணும், அதுல இருந்து நான் 10 பேர் செலக்ட் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. யாரும் பேச திறமை இருக்கோ அவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி திறமை என்னென்ன திறமை இருக்குதோ அவங்களுக்கு அவங்க அந்தந்த வேலையை கொடுங்கன்னு தான் நான் சொல்லி சொல்றேன். அப்புறம் நம்ம அண்ணன் வெங்கடேசன் வந்து சொன்னாரு, தமிழுக்கு முதல் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு பயவுல. அப்புறம் ஸ்பானிஷ் வரணும், ஜப்பானீஸ் வரணும், சைனீஸ் வரணும்னு சொல்லி லாங்குவேஜ் வரணும்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் எதுக்கையா தமிழுக்கு முதல் வணக்கம்? அப்படியே எல்லா மொழிக்கு சேர்த்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போயிருக்க வேண்டிதானே? அந்த நாட்டுக்காரன் நம்ம கூட பிசினஸ் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம மொழியை அவனோட மொழியா மாத்துறானா? நம்ம மட்டும் எதுக்கு அவனோட மொழியை நம்ம மொழியா மாத்தணும்? அவன் அவன் மொழியை விட்டு கொடுக்காம இருக்கும் போது நம்ம ஏன் நம்ம மொழியை தரந்தாழ்த்தி கொண்டு போய் விட்டு கொடுக்கணும்னு தான் நான் ஏன் கேக்குறேன். அப்புறம் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நான் பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆமாங்க ஐயா, குழந்தைங்களுக்கு குழந்தைங்க மாதிரி பேசினாதான் புரியும். நீங்க பெரிய பிஹெச்டி முடிச்சிருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், நீங்க உங்க பாட்டுக்கு பேசுனீங்கன்னா அதுக்கு எங்க புரியும்? அவங்களுக்கு புரியற மாதிரி நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். அப்புறம் அவங்க வீட்டுல உரல் இல்லையாமா அம்மி இல்லையாமா? ஏன்னா அவங்க ஃபாரின் ரிட்டர்ன் எப்படிதான் வந்து இறங்கி உட்கார்ந்துருக்காங்க, உரல் அம்மியில அவர் பார்த்ததே கிடையாது. நான் அப்புறமா கூகுள் இருந்து சென்ட் பண்றேன் பாத்துக்கங்க. அப்புறம் ஸ்கூல்ல அடி வாங்குறது இல்ல. ஆமா, அடி ஏன் அடிக்கிறது இல்ல? தப்பு பண்ணா அடிக்கணும். இப்ப அடிக்காத பிள்ளைங்க தான் ஒழுக்கம் இல்லாம வளர்ந்துட்டு இருக்குதுங்க. எந்தெந்த வயசுல எந்தெந்த விஷயத்த தெரிஞ்சுக்க கூடாதோ அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்குதுங்க. இவங்க பணம் வாங்கிட்டு ஸ்மார்ட் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லித்தரனாலதான் வந்துட்டு பிள்ளைங்க வந்து இப்ப மரியாதைங்கிறது இல்லாம போயிட்டு இருக்குது, ஒழுக்கங்கிறது இல்லாம போயிட்டு இருக்கு. அதெல்லாமே சாபம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்புறம் சிங்கம் குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் நம்ம. ஆமாங்க, குழந்தைங்களுக்கு புரியற மாதிரி தாங்க பேச முடியும். அதுங்களுக்கு அதுங்க மாதிரி பேசினா தானங்க புரியும். அப்புறம் இந்த காலத்துல வந்து முருகன் மணி அப்படின்னாரு. ஏன் முருகன் மணி மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல படிச்சாங்களா? வேற யாரும் படிக்கவே இல்லையா? முருகன் 21 விஷயத்த கண்டுபிடிச்சான், அது அவனோட தனித்திறமை. 21 புத்தகம் அவன் எழுத கிடையாது. அவன் படிச்ச புத்தகத்தை பத்தி விரிவா அவன் எந்த ஒரு புத்தகத்தை எழுத கிடையாது. அவரோட தனித்திறமை அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு தனித்திறமை இருக்கு, அதை வெளில கொண்டு வரணும் சொல்லி நான் சொல்றேன். மணி அம்மா படிச்சா கலெக்டர் ஆனா, மணிக்கு அந்த திறமை மட்டும்தான் இருக்கு, அதனால அவன் கலெக்டர் ஆயிட்டான். மணி கூட படிச்ச அத்தனை பேருமே கலெக்டரா கிடையாது. அவன் கூட சேர்ந்த எல்லாரும் அதே புக் அதே சப்ஜெக்ட் தானே படிச்சாங்க. அப்புறம் நாட்டுல அப்ப உங்களுக்கு அவர் சொன்னார், சார் சொன்னாரு, அவர் படிக்கும் போது A+B=AB² வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு மாசம் முழுக்க படிச்சாரு. அப்பயா ஒரு கல்வி அவ்வளவு சுமையா இருந்திருக்குதுன்னு பாருங்க ஐயா. இப்ப வந்துட்டு சுமையில்ல சுகம் அப்படின்ட்டு பேசுறது வந்திருக்காரு. அப்புறம் அவர் எந்த விஷயத்த கண்டுபிடிச்சாரோ இல்லையான்னு தெரியாது. நான் ஹானர்ஸ் மெம்பருங்கிறத கண்டுபிடிச்சாரு. நான் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுங்கிறத நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. உங்க கண்டுபிடிப்பு நல்லா சிறப்பா இருக்குது ஐயா. அப்புறம் பவித்ரா மேடம் சொன்னாங்க 3 மாசத்துக்கு ஒரு புக்குன்னாரு. 2 வயசு குழந்தைக்கு எதுக்குங்கய்யா புக்கு?
ரெண்டு வயசு குழந்தைக்கு மூணு மாசத்துக்கு ஒரு புக்கே அதிகம்னு நான் சொல்றேன். அப்புறம் அரசு பள்ளி மாணவன் பெண்ணு கண்டுபிடிச்சான், ஆமா அது அவன் தனித்திறமை, அவன் பெண்ணு கண்டுபிடிச்சான், அவன் சீனிவாச ராமானுஜர் மாதிரி உட்காந்து ஃபார்முலா எழுதி ஒரு புத்தகம் வெளியிடல, படிப்பு படிப்பு தானே சொல்லி தரீங்க, அவன் படிப்பை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்கல, அவன் புதுசா அவனுக்குள்ள என்ன விஷயம் இருக்குதோ அதை தானே கண்டுபிடிக்கிறான், அவன் பாக்குறது என்ன இருக்கோ அதை தானே அவன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒவ்வொரு திறமை இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும் தான் நாங்க சொல்றோம். ஒரே ஒருத்தன் 30 பேர்ல ஒருத்த மட்டும், 300 பேர்ல ஒருத்த மட்டும் வேணாம், 300 பேருமே வந்துட்டு அவனோட தனித்திறமை வெளியே கொண்டு வரணும் தாங்க நாங்க சொல்றோம். அப்புறம் ஸ்கூல்ல இருந்து பையன் வரமாட்டேங்கிறான், என்ன பண்றது, டீச்சர் அவ்வளவு அழகா இருப்பாங்க போல இருக்கு, பவித்ரா மேடம் சரியா பாத்துக்கிறது இல்ல போல இருக்கு, ஸ்கூல்ல இருந்து பையன் வரமாட்டேங்கிறானா, கல்லணை ஏன் நேர்ல காட்டாம வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணியே பாத்துக்கிறாங்களாமா. சரி, கியூஆர் ஸ்கேன் பண்ணியே கல்லணைய பாருங்க, பேஸ்புக்லயே பொண்ணு பாருங்க, ட்விட்டர்லயே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைங்க, இப்ப ஜூம் வந்துருச்சு, ஜூம்லயே பேரம்பிள்ளைகளெல்லாம் பாத்துட்டு போயிருங்க, என்னங்க பேச்சு பேசுறீங்க, அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அம்மாவை தொட்டு உணர்றதுக்கு வித்தியாசம் இல்லைங்களாங்க. அப்புறம் அப்புறம் என் பையனை ஸ்கூல்ல போர்டிங் ஸ்கூல்ல ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு அப்பப்போ கியூஆர் ஸ்கேன் பண்ணி பண்ணி பையனை பாத்து பண்ணிதான் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்க சாத்தியமா பேசுங்க, எது பேசினாலும் வந்துட்டு பிராக்டிக்கலா பேசுங்க. நானும் இந்த டாபிக் பேசுங்கிறதுக்காக பேசுங்க ஐயா. இன்றைய கல்வி முறை வந்துட்டு குழந்தைங்களுக்கு கல்வியை சுமையா திணிக்குது, அவ்வளவு கல்வி வேணாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு, அதெல்லாம் வெளியே கொண்டுட்டு வரணுங்கிறதாங்க இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லிட்டு என்னோட வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்திகா, படபடன்னு புரிஞ்சுங்க. வழக்கம் போல உங்க ஸ்டைல் இப்பதான் நான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் அற்புதமான உங்களுடைய விளக்கங்கள் ஒரு வினாக்களை வினவி அவர்களை நீங்க வைத்திருக்கிறீர்கள். அடுத்து இறுதியாக இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவாக தன்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக ஸ்ரீ வெள்ளியம்மை கோயம்புத்தூர் டாஸ்மா அவர்களை உங்களுடன் அழைக்கிறேன். வணக்கம் நடுவர் அவர்களே, அழகா சொன்னாங்க என்னோட எதிர்கட்சி தலைவி அவர்கள் சொன்னாங்க, 10th எக்ஸாம் வந்து யாருமே இந்த மாதிரி கேன்சல் பண்ணோன்னு யாருமே கஷ்டப்படல, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இதுலதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க பாக்கணும், யாரு சந்தோஷப்பட்டாங்க, ஹோட்டல்ல நல்ல மார்க் வாங்கினவங்க, ஆஃபீலில நல்ல மார்க் வாங்கினவங்க, ஒழுங்கா பள்ளிக்கு போனவங்க. பள்ளிக்கு போறனால என்ன கேட்டாங்க, அந்த டிசிப்ளின் தாங்க நாங்க சொல்றோம், கல்வி முறையினாலதான் அந்த டிசிப்ளின் வருது. இன்னைக்கு மார்க் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா அன்னன்னைக்கு ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு மார்க் வந்திருக்கு, சரிங்களா? அத முக்கியம். அப்புறம் தமிழ் மொழி பத்தி நம்ம கிருத்திகா அவங்க சொன்னாங்க, அதை தாங்க ஆரம்பத்துல சொல்றோம், தமிழ் மொழியில படிக்க வேண்டாம்னு சொல்லி யார் சொன்னா, நீங்க படிக்கல, அவங்க குழந்தைய வந்து வாழ்வியல் பள்ளிய போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, அததான் நாங்க சொல்றோம். நிறைய மெத்தட், நிறைய கல்வி முறைகள் இருக்கு, உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதுல நீங்க போடுறீங்க. இத முறையில் குழந்தை போய் நான் போய் இது இதுல ஒன்னே ஒண்ணு சொல்ல கேட்க விரும்புறேன், இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை வந்து அருமையான முறை, இதுல வந்து தப்பு வந்து கல்வி முறையில இல்லைங்க, பெற்றோர்கள்ட்டதான் இருக்கு, சரிங்களா? நம்ம இன்றைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்வி முறை சுகமானதா, அதாவது கல்வி முறை வந்து எந்த மாதிரி சுகமானதான்னு கேட்டிருக்கோம், கல்வி முறை சுகமானதுதான், தப்பு யார் மேலன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், சமுதாயம். அதனால இப்ப தமிழ் மணித்துல படிச்ச நீங்க சொன்னீங்களே ராமானுஜம் மாதிரி அவங்க புக்ல இருக்காங்களே, நீங்களும் அந்த காலத்துல ஒரு எக்ஸாம்பிள் தானே காட்டுறீங்க, அந்த காலத்துல ராமானுஜம் ஒத்தரதான் உங்களால காட்ட முடியுது, ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்திறமை. இன்னைக்கு ஸ்கூல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தனித்திறமைக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க சார், அந்த குழந்தை அன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறதோ கிரியேட்டிவிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஜேசிஸ்ல நம்ம அதான் சொல்லி கொடுக்குறோம், அந்த கிரியேட்டிவிட்டியா அந்த குழந்தை என்னென்னலாம் பண்ணுதோ அதை கொண்டு போய் அந்த பொம்மை கிட்ட வச்சிருது, அந்த பொம்மைக்கு அலங்காரம் பண்ண சொல்றாங்க, எல்லாமே பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த அந்த வருஷம் முடிஞ்ச உடனே வந்து அந்த குழந்தையும் அந்த பேரண்ட்ஸையும் போய் பார்க்க சொல்றப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியுது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தோட வேல்யூ. யாரு இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே மனப்பாடம் பண்ணிட்டியான்னு எந்த ஸ்டூடெண்ட் கேக்குறதுல புரிஞ்சுதான் கேக்குறாங்க, சரிங்களா? அதனால புரிஞ்சு படிச்சா கண்டிப்பா வந்து அவங்க வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிதான் அந்த குழந்தை. அதாவது என்ன நாங்க என்ன சொல்றோம்னா, தவறுகள் வந்து பெற்றோர்கள் மேலேயே தவிர எஜுகேஷன் சிஸ்டத்துல கிடையாதுங்க. ரெண்டாவது, தமிழ் மொழியில படிக்க வேண்டாம்னு சொல்லல, அதுக்காக ஆங்கிலமும் மற்ற மொழிகளும் படிக்கிறது தப்பு கிடையாது. இன்றைக்கு உலகத்துல உங்க குழந்தை மத்த சொல்றீங்களே, உங்களுடைய திறமைகளை நீங்க வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு மொழி கத்துக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. உங்களை தாய்மொழியில படிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லல, தாய்மொழியில படிக்க. அப்புறம் ஃபீஸ் பத்தி சொன்னாங்க,
அததான் சார் சொல்றோம். உங்களுக்கு எந்த நீங்க பெருமைக்காக கொண்டு போய் அந்த குழந்தைய அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த குழந்தைய உங்களை படிக்க சொல்றேன்னு சொன்னிச்சு. ஏன் தமிழ் மணித்துல படிச்சா என்ன? இது வந்து நம்மளுடைய சமுதாய மனநிலையை தவிர கல்வி முறையின் குற்றம் இல்லை என்று சொல்லியிருக்கோம். அப்புறம் அவங்க எல்லாம் எந்த இடாவில இருக்காங்கன்னு தெரியல சார். பிடி பீரியட் வந்து கம்பல்சரி, உங்களுக்கு கம்பல்சரியா பிடி பீரியட் இருக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஜேசிஸே இருக்கோம் சார். எத்தனை நம்மளுடைய சாப்டர்ல வந்து எத்தனை பேர் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போறோம், ஸ்பான்சர் கேட்கறாங்க, ரொட்டாரியன்ஸ், லயன்ஸ், நம்ம ஜேசிஸ் எல்லாருமே வந்து அவங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்பான்சர் பண்றாங்க. இவங்க வந்து பழைய டேட்டா வச்சுட்டு பேசக்கூடாது, கரண்ட் டேட்டா என்ன அப்படிங்கறது பாக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துறாங்க, கல்ச்சுரல்ஸ் நடத்துறாங்க. எந்த குழந்தைக்கு எந்த திறமை இருக்கோ அந்த அந்த இதுக்கு அவங்க போக சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இன்றைய கல்வி முறை ஒழுக்கத்தை போதிக்கின்றது. காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். அடிச்சு வளர்க்கணும்னு சொல்றாங்களே, அடிச்சு அடிக்கிறதுக்கு நாங்க ரெடி, பெற்றோர்கள் ரெடியா அடிக்கிறதுக்கு? அதனால கல்வி முறையில் தப்பு கிடையாது, சமுதாயத்திலும் பெற்றோர்களிலும் தான் தப்பு. ரெண்டாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, அடிக்கிறதுக்கு பதுவாக இப்ப என்ன சொல்றாங்க, பனிஷ்மெண்ட் மெத்தட் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா அடிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ல, இது வந்து ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்டு நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. சோ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பனிஷ்மெண்ட் இம்போசிஷன் எடுத்து சொல்றாங்க வேற மாதிரி. இதுவே இப்ப நிறைய பாத்துருப்போம் நாங்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ண சொல்றோம். இப்ப எல்லா ஸ்கூல்லயும் ப்ராஜெக்ட் தான் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ்க்கே தெரியும். ஒவ்வொரு வீக்கெண்டும் லேர்னிங் பை டூயிங். அதனால அந்த சப்ஜெக்ட் இப்ப ஒண்ணும் இல்ல சார், கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தான், இல்லைன்னா இல்லதான். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிரசவ வழியை அந்த பெண் அனுபவித்து தான் தீர வேண்டும். அனுபவித்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு சுகம், அந்த சுகம் வேண்டும் என்றால் சில கஷ்டங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக எனக்கு வந்து எனக்கு குழந்தை வேணும், ஆனா பிரசவ வழியை அனுபவிக்க மாட்டேங்கிற மாதிரிதான் இருக்கு இவங்க பேசுறது. கண்டிப்பாக சில பல கஷ்டங்கள் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த மலை உச்சிக்கு போகணும்னா மலை ஏறித்தாங்க போகணும், அப்பதான் முடியும். அதனால இன்னைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் இந்த குளோபலைசேஷன்ல கண்டிப்பா வந்து நம்ம குழந்தை வந்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, இன்றைய அந்த குழந்தை வந்து ரசிச்சு படிக்கணும், ருசிச்சு படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்வுன்னு சொல்லுவாங்க. உங்க சொல்லுக்கு விரும்புறேன், தேர்வு என்பது உங்க அறிவை சோதிப்பதற்கல்ல, உங்கள் அறியாமையை சோதிப்பதற்கு. உங்களை அதாவது எங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்றப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுறதுக்கு, நீங்க குழந்தைங்க எழுதுறதுக்கான தேர்வு வந்து நீங்க க்வெஸ்சன் செட் பண்ணக்கூடாது. குழந்தைக்கு என்ன தெரியுமோ அதுக்கு நீங்க எழுது, அதுக்கேத்த மாதிரி நீ க்வெஸ்சன் செட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அந்த கல்வி முறை சுகமானது சுகமானது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வள்ளியம்மை அவர்களே, அற்புதமாக உங்கள் கருத்துக்களை ஆழமாகவும் அற்புதமாகவும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இப்ப வந்து நம்ம இறுதியான ஒரு முக்கியமான பணி, இதற்கு முடிவு ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நேரத்திற்குள் நான் இருக்கேன். இரண்டு பேரும் சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் நிறைய நான் கேட்டேன். ஒரு ஊர்ல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம், ஒரு விஷயத்த நான் படிச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு பழங்காலத்தை சார்ந்த ஒரு ஊர், அது ராஜாக்கள் காலத்துல இருந்த ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி நிறைய ஊர் இருக்குது, இப்படி அந்த ஊர்லலாம் இன்னைக்கு அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஊர், அந்த ஊருக்கு சென்னையிலிருந்து ஒரு கலைப்பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வியாபாரி வந்து அந்த ஊருக்கு ஒரு கலைப்பொருள் வாங்குறதுக்காக போறார். அவர் பொருள் மிகச்சிறந்த சிற்றூர், அங்க போறாரு. இவர் போய் பார்க்கறப்போ அந்த யாருக்கிட்ட போய் தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாரு, அவர் அது இல்லை, அவர் வெளியில போயிருந்தார். சரி என்ன பண்றது, திரும்பி வரணுமே அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த காரை ஓட்டி கொண்டு வந்த கலைப்பு. அந்த ஊர்ல ஒரு சிறிய ஒரு உணவு சாலை இருக்கு, ஒரு சின்ன ஹோட்டல், சிறிய உணவு சாலை. சரி அங்க போய் ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் போய் இறங்கி ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு காஃபி வர வரைக்கும் அந்த ஹோட்டல் அப்படி சுத்தி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்போ என்ன இருக்குன்னா, ஒரு பூனை வந்து ஒரு பாலை வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு மூலையில குடிச்சிட்டு இருக்கு, பால் ஊத்திருக்காங்க. அந்த பூனை வந்து அந்த பாலை குடிச்சு, பூனை பால் குடிக்கிற நிகழ்வு வந்து ஒரு சாதாரண நிகழ்வு, அதுல ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணு கிடையாது. அதனால இவர் அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பாத்திரம் வந்து ஒரு புராதனமான பாத்திரம், ஒரு ராஜா காலத்து பாத்திரம், சொக்க தங்கத்தாலான பாத்திரம். அந்த கடையோட மதிப்பை விட பல பங்கு மதிப்பு மிக்கதா அது வைத்தா இன்னைக்கு போகும், பல்வேறு லட்சம் ரூபாய்களுக்கு போகும். அந்த கடை மதிப்பு ஒரு சில லட்சங்கள் கூட வராது. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துல அது கொண்டு போய் லாக்கர்ல வைக்க வேண்டியது, ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்க வேண்டிய ஒரு பொருளை கொண்டு போய் பூனைக்கு பால் ஊத்தி வச்சிருக்காங்களே, அப்புறம் மதிப்பு தெரியல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வந்த வேலை தான் நடக்கல, இந்த பாத்திரத்தை நம்ம வாங்கிட்டு போனா நமக்கு பல ஆயிரம் லாபம், பல லட்சமே லாபம் கிடைக்கும், இது எப்படியோ தந்திரமா அவர்கிட்ட பேசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டே அந்த அதுக்குள்ள அந்த காஃபி வந்துருது, குழம்பி வருது, அதை சாப்பிட்டுட்டு
அந்த கடைக்காரர்கிட்ட போறாரு, அந்த கல்லால காசு கொடுக்க போறப்போ அந்த கல்லார் பெட்டியில மந்திருக்கக்கூடிய நம்மகிட்ட கேட்கிறாரு, என்ன பூனை உங்களுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாங்க பூனை என்னதான் வளர்த்திட்டு இவர் ஒரு கற்பனை கதையை சொல்றாரு. சார் நான் சென்னையிலேருந்து வரேன், எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தான். அந்த பூனை மேலே வந்து அவன் உயிரையே வச்சிருந்தான். அது அவன் பள்ளி போயிட்டு வந்த நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் பூனை அவங்க கூட தான் இருக்கும், விளையாடும், அவங்க கூட தான் தூங்கும். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பூனை வீட்டிலேருந்து வேகம் வெளியில் ஒடிச்சு அப்போ வெளியில் வந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் அடிபட்டு அந்த பூனை வந்து இறந்து போச்சு. பையன் அது வந்து மன முடிஞ்சு போயிட்டான், சாப்பிட்றதில்ல, தூக்குறதில்ல, பள்ளி கூட அவங்க முன்னால செல்ல. நான் ஒரு வேலையாக இங்கே வந்தேன், உங்கள் கடையில் பார்த்தப்போ இந்த பூனையை பார்த்தப்போ நான் என் மகன் என்ன பூனையை வளர்த்துக்கிறவனோ அப்படியே அதே பூனை மாதிரியே இருக்குது, அச்சில் ஊற்றி பார்த்த மாதிரியே இருக்குது இந்த பூனை. தயவு செஞ்சு இந்த பூனை எனக்கு விலைக்கு கொடுங்க. இவருடைய நோக்கம் என்னன்னா அந்த பூனையை வாங்குறப்ப அந்த பாத்திரத்தையும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் உடனே அந்த கடைக்காரர் சொன்னார், நான் இந்த பூனையை வந்து என்னோட உயிருக்கு மேலே வளர்த்துட்டு இருக்க விற்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்போ அந்த கடைக்காரோட நண்பர் அவர் பார்க்கறதுக்காக வந்திருக்கார், அவரும் இந்த உரையாடலை கவனிச்சுட்டு இருக்கார். இவர் சொல்றேன், இல்லையா அவன் நல்ல விலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன விலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். யதார்த்தம் 50,000 ரூபாய் தரங்கிறாரா, 50,000 ரூபாய்க்கு என்ன விலை உயிரை விட ஒரு நேசிக்கிற பூனையை கொடுக்க முடியாதுங்கிறார். சரி 1,00,000 தரங்கிறார். இப்படியே அந்த பேரம் ஏறுகள். கடைசியாக பார்த்தா அந்த பேரம் வந்து ஒரு 10,00,000 ரூபாய்க்கு வந்துச்சு. இந்த கூட பார்த்த நண்பருக்கு ஃப்ரீ அதிசயம்னா, அது ஒரு பூனைக்கு போய் பைத்தியக்காரன் 10,00,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன், அவன் பைத்தியக்காரனா இருக்கும் போல இருக்க இவன் அப்படின்னு சொல்லி இவங்க டே கொடுத்துட்றா கொடுத்துட்றான்னு சொல்லி தன்னுடைய ஆலோசனை சொல்கிறேன். அப்போ 10,00,000 ரூபான்னு வந்தோடனே அவனை அந்த பூனையை வந்து நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், ஆனால் ரெண்டு நிபந்தனை, எனக்கு முழு பணமும் கைக்கு வந்தால் தான் அந்த பூனையை உங்களுக்கு பிடிச்சி கொடுங்க. சரி, இரண்டாவது இந்த பூனையை வாங்கிட்டு போயிட்டு மகனுக்கு இது பிடிக்கல, இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்து பணத்தை கேட்டிங்கன்னா தரமாட்டேன். இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் சம்மந்தப்பட்டால் இந்த பூனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், 10,00,000 ரூபாய்க்கு பெரிய மனம் இல்லாமல் தான் கொடுக்குறேன், ஆனால் உங்கள் பையன் வந்து இது மாதிரி உயிரே வச்சுருக்கீங்க, நீங்கள் 10,00,000 ரூபா தரீங்கிறதுக்காக இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இவரும் தங்கிட்டு இருக்கு இந்த ஒரு 10 பையில வந்து உடனே காருக்கு போய் பையன் எடுத்து அதில் 10,00,000 ரூபா பணம் வச்சிருக்காரு வாங்க வந்ததுனால, அது எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. அவர் சொல்கிற பணம் வாங்கிட்டு அந்த பூனையை பிடிச்சி கொடுக்குறாரு. இவர் அந்த பூனையை வாங்கி நிர்வகிக்கிறார். ஏன் பூனை கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இவர் நோக்க வெளியில் போனவனே பூனையை துரத்து விட்டு போயிடுவார், அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த பூனை பால் வச்சு அதில் பழகி இருக்கீங்க, அதில் தான் பால் குடிக்கும் போல இருக்கு, அந்த பாத்திரத்தை எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க. அவர் சொன்னார், நமக்கு உனக்கும் பேச்சு பூனையை மட்டும் பற்றி தான், பூனையைத்தான் நீ விலை கேட்ட, நான் பூனையைத்தான் உனக்கு விலைக்கு தருவேன்னு சொன்னேன், பாத்திரம் எதுவும் நான் தருவேன்னு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு பாத்திரத்தில் கொடுக்குற மாதிரி இல்லையான்னு கேட்காதீங்க அப்படின்னு. இல்லைங்க அது பழக இருக்கேன்னு சொல்லி இவரும் அவர் ரொம்ப போராடுறாரு. அவர் பாத்திரத்தை கொடுக்க மாட்டேன், பணத்தை கொடுத்துட்டீங்க வெளியில் போங்க, பணத்தை கேட்க முடியாது, வீட்டுக்கு வந்து வைக்கணும் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். இவருக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு, ஆனால் இப்படி ஆகிட்டு போட்ட திட்டம் படிக்கலையே அப்படின்னு சொல்லி பூனையை வாங்கிட்டு சோகத்தர வெளியில் வந்து காரில் ஏறி போனார். அவர் கார் ஏறி போகிறப்போ அந்த கடைக்காரோட நண்பர் கூட இருக்கார்ல, அவர் கேட்டார், ஏன்னா படுவாரியாக இருக்கிற ஒன்று மற்ற பூனை 10 ரூபாய்க்கு கூட இந்த பூனை விற்காது, 10,00,000 ரூபா போட்டு பூனையை வாங்கியிருக்கான், அந்த பாத்திரத்தை அவனை கொடுத்த என்ன அது கழிவு போயிருந்த ஒரு பழைய பார்த்து அது என்ன விலைக்கு கூட நம்ம பார்த்ததில் ஒரு பழைய பார்த்து அதை கொடுத்த என்னடா தப்புங்க அவனுக்கு, இப்படி அவனோட மனசை நோகடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார், டே இந்த பாத்திரத்தை வச்சுதான்டா நான் மாசம் 2 பூனை விற்றுக்கிட்டு இருக்கிறேன், இந்த கடையில் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவருக்கு அந்த மதிப்பு தெரிஞ்சிருக்கு, அந்த பாத்திரத்துடைய மதிப்பு தெரிந்தும் அதை பழைய பாத்திரமாக காண்பிக்கிறது போல வெளியில வந்து வச்சிருக்காரு. இதுதான் வந்து அந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம். அது போல இன்னைக்கு நாம் எல்லாம் நீங்க சொன்ன ரெண்டு பேர்த்து வாதங்களையும் கேட்டேன், வெகு அற்புதமான வாதங்களை வந்து வெகு அழகாக முன் வச்சுக்க, எந்த நான் என்னென்ன வாதங்கள் முன் வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் வாதம் புரியறப்ப நான் உங்களுக்கு அது ஒரு அதில் நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு முன் வச்சு நானும் திரும்ப சொன்னேன். அப்படி அந்த பூனையினுடைய மதிப்பு இந்த இன்னைக்கு தெரியறதில்ல, அந்த பாத்திரத்துடைய மதிப்பு தெரியாம நம்ம பூனை வாங்கிட்டோம். அதே போல நீ கல்வியோட மதிப்பு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். கல்வி சுகமா சுமையா அப்படின்னு கேட்கிற ஒரு காரணத்தை விட கல்விக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நோக்கம். இன்னொரு விஷயம் நாங்க பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு உலகத்திலேயே இந்த கணினி தொழில்நுட்பத்தை பார்த்தா உலகத்தையே ஆட்சி செய்யறது நம்ம இந்திய இளைஞர்கள் தான். அந்த இந்திய இளைஞர்கள் தான் இந்த உலகத்திலேயே இந்த கணினி தொழில்நுட்பத்தை இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி அவர்கள் வந்து அந்த ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவளுக்கு அந்த அறிவு இல்லை என்று சொன்னால் அவர்களால் அதை ஆட்சி செய்ய முடியுமா? எல்லா நாட்டுக்காரங்களும் இன்வைட் பண்றாங்க, இந்தியன் பீப்புள் இந்த இன்ஜினியர்ஸ் நீ கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு, யூஎஸ் லட்சக்கணக்கில் இருக்காங்க, லண்டன்ல லட்சக்கணக்கான பேர் நம்ம இளைஞர்கள் வந்து நீப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காரணம் நம்ம இளைஞர்கள் அந்த கல்வி, அந்த கல்வியை வந்து அவங்க படிச்சிருக்காங்க. இப்ப அந்த கல்வி வந்து சுகமா படிச்சிருக்காங்களா
சுமையா படுத்திருக்காங்களாங்கிறத இன்னைக்கு நம்ம பட்டிமன்ற தலைப்பிலே வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாரம், முக்கியமான ஒரு வாரம். இதுல வந்து சுமை அப்படிங்கிறதுக்காக நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தேன். கிருத்திகா மேடம் வந்து கார்த்திகா மேடம் வந்து வெகு அற்புதமான வாதங்களை எல்லாம் முன் வச்சாங்க. தமிழுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை ஏன் மற்ற மொழியெல்லாம் படிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இன்னைக்கு மொழியா கல்வியான்னு சொல்லி பார்த்தா கல்வியை படிப்பதற்கு எந்த மொழி வேணுமானாலும் அதற்கு பயன்படுகிறது, எந்த மொழியில் வேணுமானாலும் கல்வி கற்கலாம்னு வள்ளியம் சொன்னாங்க. உங்களை யார் தமிழ் மொழியில கல்வி கற்க வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தமிழ் மொழியில கற்கலாமே, கூடுதலாக உங்களுக்கு மொழி தேவைப்பட்ட மற்ற மொழியை கற்றுக்க யார் கற்றுக்க வேணாம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய வாதத்தை வந்து முன் வச்சாங்க. நான் இந்த வாதத்தைங்களாம் கூட்டிட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம வந்து நிறைவு செய்யலாம் என்று இருக்கு. ஒரு குழந்தை முதல் நாள் ஸ்கூலுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா பெற்றோரை விட்டுட்டு அழுகும். அப்புறம் அவங்க அம்மா நினைக்க நடுவில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் எச்சா அழுகும். நாம வந்து எல்லா பெற்றோருக்கும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதே குழந்தை மேலும் மேலும் படிக்க போறப்போ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூலுக்கு போன வேணான்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன்னு சொல்லாது. கட்டாயம் நான் ஸ்கூலுக்கு போறேம்மா அப்படின்னு சொல்லி தான் சொல்ற குழந்தைகளை தான் நீங்க பார்த்துக்க முடியுமே தவிர, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி முதல்ல அடம்பிடித்த அந்த குழந்தை ஒரு சில மாதங்களில் ஒரு மாதம் தான் அது அதிகபட்சம் நான் பள்ளிக்கு வெறும் செல்கிறேன் என்று சொல்கிற குழந்தையை தான் பார்க்க முடியும், மாட்டேன்னு சொல்ற குழந்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா பள்ளிக்கு எப்ப லீவ் விடுவாங்கன்னு வேணா கேட்கும். ஒரு நாள் இரண்டு நாள் அந்த லீவை இஞ்சி போனா அந்த முழு ஆண்டு தேர்வு வருகிற ஒரு மாச லீவை வந்து அது வந்து தூக்க வேண்டும், அதன் மூலம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொல்லி திருப்பி அது பள்ளி திறக்கும், பள்ளிக்கு நான் போக வேண்டும், நான் பாஸ் பண்ணி போக வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் இருக்கிற குழந்தைகளை நம்ம பார்த்துக்கோம், உண்டா இல்லைங்களா? ஆக அப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் பள்ளியை வந்து சுமைய பாடங்களை எல்லாம் சுமையா அப்படி நினைச்சிருந்தது என்று சொன்னால் திருப்பி அந்த குழந்தை பள்ளிக்கு போறதுக்கு எந்த குழந்தையுமே தமிழ்நாட்டில இந்தியாவே விரும்பியிருக்காரு. அது எந்த மொழியில கல்வி இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சொல்லி எந்த விதமான கல்வி எந்த மொழியத்தில் கற்கிற ஒரு குழந்தையா இருந்தாலும் சொல்லி போயிருக்காரு. ஆக நாம வந்து பெற்றோர்கள் தான் வந்து இன்னைக்கு அதை வந்து கல்வி வந்து நம்ம குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கு சுகமான கல்வியை கொடுக்கறதுக்கு தேர்வு செய்யணும். எந்த குழந்தையுமே கல்வியை வந்து இன்னைக்கு சுமையா நினைக்கிறத நான் பார்க்கல. நான் முன்னுக்கு ஒண்ணுங்கிற முனைப்பு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறத நன்றாகவே பார்த்துருக்கேன். ஆக ஒரே ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க வள்ளிய மேலே எனக்கு அதை வந்து மீண்டும் கோடிட்டு காமிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு பிரசவ வழியை வந்து வழி என்று ஒரு தாய் நினைத்திருந்தால் என்று சொன்னால் ஒரு மகிழ்வான குழந்தையை பெற்று வாழ்வதன் மூலம் எடுக்க முடியாது. அப்படித்தான் நாம வந்து சுமை என்று நினைத்து கொண்ட கல்வி கற்றால் சுமையாகத்தான் நம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இன்று இருக்கிற கல்வி சுகமான கல்வியாகத்தான் இருக்குது. உலக அடங்கிலே நாம் அனைவரும் வெற்றி நடை போடுவதற்குண்டான சுகமான கல்வியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இன்றைய கல்வி முறை சுகமே சுகமே என்று சொல்லி அந்த அணி வெற்றி பெற்றதாக நான் தெரிவித்து நீங்கள் அத்தனை ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னை நிஜார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாட்டு டைரக்டர் நடராஜன் சார். நன்றி நன்றி நடுவர். நன்றி நன்றி நடுவர் அவர்களே. இன்றைய கல்வி முறை குழந்தைகளுக்கு சுகமா சுமையா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல நமது இரு அணியினரும் மிக சிறப்பாக திறம்பட வாதத்தை எடுத்து வைத்து வாதிட்டனர். பட்டிமன்றம் அப்படின்னாலே யாராவது ஒருவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த அரையிறுதியிலிருந்து யார் இறுதி சுற்றுக்கு போக போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த பட்டிமன்ற நிகழ்வில் இந்த அரையிறுதி சுற்று ஒன்றில் இன்று வாதிட்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அரையிறுதி சுற்று வரை தகுதி சுற்று காலிறுதி சுற்று என பல கட்டங்களை கடந்து வந்த மற்றொரு அணியினருக்கும் எனது பாராட்டுகள். சவாலான தலைப்பு, சளைக்காத அணியினர், இரு அணியினருமே மிக சிறப்பாக வாதிட்டனர். இரு அணியினரையும் மிக சிறப்பாக கையாண்டு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கிய நமது முன்னாள் மண்டல தலைவர் ஜேசிஹெச்எஃப் சந்திரமோகன் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் இந்த இடத்துல நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் உலகம் சுற்றும் வாலிபன், மண்டலம் மட்டுமல்ல ஜேசி இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க பரிச்சயமான ஒரு நபர், நமது ஜேசி இந்தியாவின் முன்னாள் செயலாக்க உதவி தலைவர் ஜேசி செனட்டர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மண்டலம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இரு அணியின் தலைவர் உள்ளிட்ட பேச்சாளர்கள், மண்டல ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை மாலை அடுத்த அரையிறுதி சுற்றில் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நல்லதா சார். நன்றி நன்றி.